Welcome students, today's class 12th Business Maths and Statistics, Chapter 8, Sampling Techniques and Statistical Inference. Introduction. In any statistical investigation, the interest lies in the assessment of one or more characteristics relating to the individuals belonging to a group. When all the individuals present in the study are investigated, it is called complete enumeration. But in practice, it is very difficult to investigate all the individuals present in the study. So, if you look at 100 students, and the 100 students we can investigate. So, this is our practical life. So, what do we do? We take a sample of 10 students. அவங்களுக்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்ம சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ ஹவுஸ் ஒய்ஃப் டேஸ்ட் எ ஸ்பூன்ஃபுல் வாட் எவர் ஹிசி குக்ஸ் டு செக் வெதர் இட் டேஸ்ட் குட் ஆர் நாட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறோம் அப்படின்னா, அந்த சமைக்கிறதுல வந்து சும்மா கொஞ்சம் ஒரு டிராப் மட்டும் எடுத்து நம்ம பார்த்துட்டு அதனோட டேஸ்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், ஓகேங்களா? ஸோ அந்த டிராப், ஒன் டிராப் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் சாம்பிள், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒன் மோர் எக்ஸாம்பிள் கிவன், எ ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் அவர் பிளட் ஆர் டெஸ்டட் டு செக் அபவுட் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் இயர் டிசீசஸ். ஸோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா, நம்மளோட பிளட்டை செக் பண்ணுறதுக்கு இப்போ ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 5 ml அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளட்டை எடுப்பாங்க. ஸோ நம்மளோட டோட்டல் பாடியில் இருக்கிற எல்லா பிளட்டையும் எடுத்து உங்களுக்கு செக் பண்ண போகிறது கிடையாது. அந்த 5 ml செக் பண்ணிவிட்டு அதில் என்ன வைரஸ் இருக்குதோ, அந்த டிசீசஸ் இருக்குதோ, அது வந்து நம்மளோட பிளட்டில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிடுவாங்க, டோட்டல் பிளட்டுக்கும் சேர்த்து சொல்லுவாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், எ கிரெயின் மெர்ச்சன்ட் டேக்ஸ் அவுட் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ் டு கெட் என் ஐடியா அபவுட் த குவாலிட்டி ஆஃப் எ ஹோல் கன்சைன்மெண்ட். ஸோ நம்மளுக்கு ஒரு குடோனில் வந்துட்டு கிரெயின்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா, வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு ஹேண்டில் வந்து சும்மா கையில் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்குவாங்களா? ஸோ இருக்கிற எல்லா கிரெயின்ஸுமே உங்களுக்கு செக் பண்ண மாட்டாங்க. சாம்பிள், கொஞ்சமாக ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை செக் பண்ணி பார்த்துட்டு டோட்டல் இருக்கிற எல்லாமே நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு சொல்லிடுவோம். அந்த டோட்டலுங்கிறது உங்களுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்களா, கொஞ்சோண்டு, அதுக்கு பேர் தான் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் அந்த சாம்பிளுக்கும் பாப்புலேஷனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா போதும், மற்றபடிக்கு வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ தான் நம்ம டாப்பிக்கில் வர போகிறோம், இதுதான் நம்மளுக்கு இன்ட்ரொடக்ஷனு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ நம்மளோட டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு சாம்பிளிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். Sampling is the procedure or process of selecting a sample from a population. So sampling-ங்கிறது என்னது, நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, நம்மளோட ஹோல் பாடியிலேருந்து ஏதாவது ஒரு டிசீசஸ் இருக்குதா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் பிளட்டை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுப்பு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் பிளட்டுக்கு பேர் தான் சாம்பிள், ஓகேங்களா? அப்புறம் த டோட்டல் பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷனுங்கிறது நம்மளோட பாடியில் இருக்கிற பிளட்டு முழுசும், ஓகேங்களா? ஸோ சாம்பிளிங் இஸ் ஏ குவைட் ஆஃபன் யூஸ்ட் இன் அவர் டே டு டே லைஃப். நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம், பட் ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் என்ன பண்ணிக்கிறோம், இந்த மாதிரிலாம் நம்ம சாம்பிள் எடுத்து பார்க்குறோம், டோட்டல் பாப்புலேஷன்லேருந்து இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், பட் ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ படிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பாப்புலேஷன், The group of individuals considered under study is called population. The word population here refers not only people but in all items that have been chosen for the study. So இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு பாப்புலேஷன் தான் சொல்லுவோம். ஸோ பாப்புலேஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், பீப்புள் மட்டும் சொல்ல மாட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக பாருங்கள் வேறு என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்னா, Thus in statistics, population can be number of bikes manufactured in a day or week or month, or number of cars manufactured in a day or week or month nu solalam, number of fans, TVs, chalk piece, people, students, girls, boys, any manufacturing products ellathiyume nam enna da solluvom population appdin solli da nam solluvom, okayla? So nam endha porul eduthukromo adukku thagunda mari. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனைட் பாப்புலேஷன் அண்ட் இன்ஃபைனைட் பாப்புலேஷன், வென் த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ப்ராடக்ட் ஈஸ் கவுண்டபிள் இன் எ குரூப் தென் இட் இஸ் கால்டு ஃபைனைட் பாப்புலேஷன். ஸோ அந்த பாப்புலேஷன் நம்ம எடுக்கக்கூடியது வந்து கவுண்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அது ஃபைனைட் பாப்புலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், வெயிட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் இன்
டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இன் ஏ ஸ்கூல். ஸோ ஒரு ஸ்கூலில் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸில் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டோட வெயிட். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கூலில் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருப்பாங்க அப்படிங்கிறது கவுண்டபுள் தான். அதனால் உங்களுக்கு இது ஃபைனைட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, when a number of observations or individuals or products is uncountable in a group, then it is called an infinite population. Example parunga, uncountable ah irundhuchu appadina adhu infinite population nu solluvom. Number of grains in a sack or number of germs in a body of a sick patient. So nammaloda oru godown la pathinga appadina irukkira grains ungalaala vandu evlum count panna mudiyungala, adhu infinite numbers irukku, adha ungalaal count panna mudiyadhu. Adhe maari nammaloda body la irukkira blood vandu check pannum bodhu adhula evlo germs இருக்குது அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அதுவும் அன்கவுண்டபிள் தான். ஸோ தட் இஸ் இன்ஃபைனைட் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், சாம்பிள் அண்ட் சாம்பிள் சைஸ். எ செலெக்ஷன் ஆஃப் எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் எ பாப்புலேஷன் இன் சச் எ வே தட் இட் ரெப்ரசன்ஸ் எ பாப்புலேஷன் இஸ் கால்டு சாம்பிள். ஸோ இப்போ சாம்பிள் அப்படின்னா நீங்கள் டோட்டல் பாப்புலேஷனில் இருந்து நீங்கள் எடுக்கக்கூடியது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளட்லேருந்து ஒரு 5 ml, ஒரு 5 ml பிளட்டை மட்டும் நீங்கள் எடுத்து சாம்பிளாக கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களோட செலெக்ஷன் ஆஃப் த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் த பாப்புலேஷன், பாப்புலேஷன்லேருந்து ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கு. அடுத்தது பாருங்கள், த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன்க்ளூடட் இந்த சாம்பிள் இஸ் கால்டு சாம்பிளோட சைஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டிவி வந்து டோட்டல் 1 week ரெடி பண்ணுற அந்த டிவியில் இருந்து ஒரு 5 TV மட்டும் நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம், ஒரு சாம்பிளாக எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் வந்து 1 day வந்து ஒரு 1000 bulbs ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 1000 உங்களால் என்ன பண்ண முடியாது, செக் பண்ண முடியாது, அதனோட குவாலிட்டி உங்களால் செக் பண்ண முடியாது. ஒரு 10 bulbs எடுத்து என்ன பண்ணலாம், அதனோட குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த 10 bulbs குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த 1000 உங்களுக்கு என்ன ஆகுது, குவாலிட்டி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், ரிசல்ட்டாக சொல்லலாங்களா. ஸோ இந்த 10 தான் உங்களுக்கு சாம்பிள், ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ அந்த சாம்பிளோட அந்த 10 எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சாம்பிளோட சைஸ். நெக்ஸ்ட்டு, பேராமீட்டர் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக். இப்போ பேராமீட்டர் அப்படின்னா த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் எ பாப்புலேஷன் லைக் மீன் மியூ அண்ட் வேரியன் சிக்மா ஸ்கொயர் ஆர் கால்டு பாப்புலேஷன் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த பாப்புலேஷனோட பேராமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பாப்புலேஷன் பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் போன எக்ஸசைஸ்லேயே, மீனு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு, வேரியன்ஸு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் பார்த்துருக்கோம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் அப்படின்னா சராசரி ஆவரேஜ் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க, மீனுங்கிறது மியூ அப்படின்னு சொல்லிட்டு நாம் நொட்டேஷன் கொடுக்குறோம், வேரியன்ஸு சிக்மா ஸ்கொயர் ஃபார் பாப்புலேஷன் பேராமீட்டர்ஸ். இப்போ அந்த மியூ சிக்மா ஸ்கொயர் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பேராமீட்டர்ஸ் வந்து பாப்புலேஷனோட பேராமீட்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக் நம்ம எடுக்கக்கூடிய அந்த சாம்பிள், அந்த த எனி ஸ்டாட்டிஸ்டிக் மெஷர் கம்ப்யூட்டர்டு ஃப்ரம் த சாம்பிள் இஸ் நோன் அஸ் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதனோட பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பிளோட மீன், சாம்பிள் மீன் வந்து உங்களுக்கு எக்ஸ் பார்னு எடுத்துக்குவோம், பின்னாடி நான் சாம்பிளை யூஸ் பண்ணோம் பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு கொஷினை கொடுக்கல. அதே மாதிரி சாம்பிளோட எஸ்டி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம், ஓகேங்களா. பாப்புலேஷன் மீன் வந்து மியூவும் வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயரு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக சிக்மா, இது பாப்புலேஷனுக்கு. சாம்பிளுக்கு எக்ஸ் பாரும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ், ஓகேங்களா. இது கரெக்டாக மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, இன் ப்ராக்டிஸ் த பராமீட்டர் வேல்யூஸ் ஆர் நாட் நோன் அண்ட் தர் எஸ்டிமேட்ஸ் பேஸ்டு ஆன் த சாம்பிள் வேல்யூஸ் ஆர் ஜென்ரலி யூஸ்டு. சப்போஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சிக்மா வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க, சிக்மா வேல்யூ இஸ் நாட் நோன், உங்களுக்கு சிக்மா வேல்யூ தெரியலை அப்படின்னா யூஸ் சிக்மா ஈக்குவல் டு எஸ், எஸ்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே நீங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம், சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சம் யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, types of sampling. The technique or method of selecting a sample is of fundamental importance in the theory of sampling and usually depends upon the nature of data and the type of enquiry. சரிங்களா. ஸோ இப்போ types of sampling-ல பார்த்தீங்க அப்படின்னா non-random sampling ஆர் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரேண்டம் சாம்பிளிங் ஆர் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 types கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 types நாம் பார்க்கக்கூடிய டைப் பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் சாம்பிளிங் ஆர் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ரேண்டம் சாம்பிளிங் மீன்ஸ் ரேண்டம் சாம்பிளிங் ரெஃபர்ஸ் டு செலெக்ஷன் ஆஃப் சாம்பிள்ஸ்
ஃப்ரம் த பாப்புலேஷன் இன் ரேண்டம் மேனர். ரேண்டமாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கு. ஏ ரேண்டம் சாம்பிள் இஸ் ஒன் வேர் ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் இந்த பாப்புலேஷன் ஹேஸ் என் ஈக்குவல் சான்ஸ். ஓகேங்களா, ஈக்குவல் சான்ஸ்லாம் நம்ம எடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு எவ்ரி மெம்பர் ஆஃப் எ பேரண்ட் பாப்புலேஷன் ஹேஸ் ஹேட் ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் பீயிங் இன்க்ளூடட். ஸோ டாக்டர் ஏட்ஸ் அப்படிங்கிறவரு உங்களுக்கு இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. எவ்ரி மெம்பர் ஆஃப் எ பேரண்ட் பாப்புலேஷன், பாப்புலேஷன் டோட்டல் பாப்புலேஷன் ஹேஸ் ஹேட் ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் பீயிங் இன்க்ளூடட். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அந்த சாம்பிளுக்கு வந்து நம்ம ஈக்குவல் சான்சஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஹார்பர் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காரு. அண்ட் ரேண்டம் சாம்பிள் இஸ் எ சாம்பிள் செலக்டட் இன் சச் எ வே தட் எவ்ரி ஐட்டம் இன் த பாப்புலேஷன் ஹேஸ் என் ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் பீயிங் இன்க்ளூடட். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அந்த சாம்பிளுக்கு வந்து ஈக்குவல் சான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ரேண்டம் சாம்பிளிங்கில் த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ உங்களுக்கு இந்த தியரி பார்ட்டு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் பின்னாடி இந்த எக்ஸசைஸோட எண்டில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த தியரி பார்ட்லேருந்து உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் நீங்கள் இதில் தான் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் கிளாஸை. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் ஃபஸ்ட்டு. In this technique, the samples are selected in such a way that each and every unit in the population has an ஈக்குவல் அண்ட் இண்டிபெண்ட் சான்ஸ் ஆஃப் பீயிங் செலக்டட் ஆஸ் எ சாம்பிள். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சாம்பிளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன்லேருந்து எடுக்கக்கூடிய சாம்பிளுக்கு ஈக்குவல் அண்ட் இண்டிபெண்ட் சான்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் மே பி டன் வித் ஆர் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த சாம்பிள் செலக்டட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வித் ரீப்ளேஸ்மெண்ட், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம சாம்பிள்ஸ் எடுக்கும்போது இந்த ரெண்டு டைப்புமே யூஸ் பண்ணலாம். வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை ஆல்ரெடி லெவன்த்தில் பார்த்துருப்போம். ஒரு பாக்ஸுக்குள்ளார பால் இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு செலக்ட் ஏ டூ பால்ஸ், நம்ம ரெண்டு பால் செலக்ட் பண்ணணும். ஒரு இங்கே ஒரு டென் பால்ஸ் இருக்குது, டென் பால்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த பி ஒன்னுங்கிற பாக்ஸ்லேருந்து நான் டூ பால்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு பாலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாலை தூக்கி வெளியில் போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற நைன் பால்ஸ்லேருந்து ஒன் மோர் பாலை நான் செலக்ட் பண்ணினேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, எடுத்துகிட்டு உள்ளார போடலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்லேருந்து நான் அதே டூ பாலை செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாலை செலக்ட் பண்ணும்போது இங்கே டென் சான்ஸ், இங்கே நைன் சான்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்காது. ஒன்று எடுத்து போட்டுறீங்களே, மீதி இருக்கிற நைனில் தானே ஒன்று எடுக்க போகிறீங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதே டென் பாலை வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, பார்த்துட்டு உள்ளார வச்சுறீங்க. எனக்கு வந்து சப்போஸ் ஒரு ப்ளூ கலர் பால் வேணும் அப்படின்னா நான் ஒரு ப்ளூ கலர் பாலை எடுக்கிறேன், எடுத்தால் எனக்கு டென்னுமே இருக்குது. அப்போ நீங்கள் கலர்ஸ்லாம் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ டென் பால்ஸில் நான் ஒரு பால் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டென் பாலை நான் டென்னில் ஒரு சான்ஸ் நான் ஒரு பாலை எடுத்துறேன். எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பாலை மறுபடியும் அந்த பாக்ஸ்குள்ளாரையே போட்டுறேன். போட்டால் மறுபடியும் எகைன் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், டென்னே இருக்கும். அந்த டென்னில் ஒன்று எடுக்கும்போது உங்களுக்கு அதே டென்னு தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது டூ பால்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, நான் டூ தான் சொன்னேன். அதனால் ரெண்டு பால் எடுக்கும்போது வித் ரீப்ளேஸ்மெண்ட், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா எடுத்துகிட்டு பார்த்துட்டு மறுபடியும் உள்ளார போட்டுட்டு நெக்ஸ்ட் செலெக்ஷனுக்கு போவீங்க. வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ண போகிறீங்க, உள்ளார போட மாட்டீங்க, வெளியில் போச்சுருவீங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் ஃபாலோடு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பாலை எடுத்துகிட்டு வெளியில் தூக்கி போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற பால்ஸில் தான் நெக்ஸ்ட் பாலை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ராவில் ஒன் பை என் டைம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தென் த ப்ராபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் எனி யூனிட் இந்த செகண்ட் ட்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா n மைனஸ் ஒன் சான்ஸ் இருக்கும், அப்படின்னா ஒன் பை என் மைனஸ் ஒன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போயிட்டே இருக்கலாம். செவரல் மெத்தட்ஸ் ஹேஸ் பீன் அடாப்டட் ஃபார் ரேண்டம் செலெக்ஷன் ஆஃப் சாம்பிள்ஸ் ஃப்ரம் த பாப்புலேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு டூ டைப்ஸ் மட்டும் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லாட்ரி மெத்தட், திஸ் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட் அண்ட் த பாப்புலேஷன் இஸ் ஃபைனைட். ஸோ இப்போ உங்களுக்கு பாப்புலேஷன் ஃபைனைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட் அண்ட் பாப்புலர் மெத்தட். இன் திஸ் மெத்தட் ஆல் த ஐட்டம்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் நம்பர்டு ஆன் செப்பரேட் ஸ்லிப் ஆஃப் பேப்பர் ஆஃப் சேம் சைஸ் சேஃப் அண்டு கலர். ஸோ உங்களுக்கு ஒரு சேம் சேஃபில் ஒரு
பேப்பர் எடுத்துக்கோங்க, சேம் கலராக இருக்கணும் ஓகேங்களா. ஒரே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன்ஸை, அது அவங்களோட நேமாக இருந்தாலும் சரி அவங்களோட நம்பராக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று அவங்களோட ஐடென்டிஃபிகேஷனை எழுதிட்டு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு தேர் ஆர் ஃபோல்டட் அண்ட் பிளேஸ்ட் இன் ஏ கண்டெய்னர் அண்ட் சஃபுல்டு தரவுலி தென் த ரெக்கர்டு நம்பர் ஆஃப் ஸ்லிப்ஸ் ஆர் செலக்டட் ஃப்ரம் த டிசையர் சாம்பிளோட சைஸ். நம்மளுக்கு சாம்பிள் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பாக்ஸில் இருந்து எடுத்துக்கலாம். திஸ் செலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் தஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சான்ஸ். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா தென் யூ ஹாவ் டு ரைட் ஆர் தட் ரோல் நம்பர் ஆர் நேம், ஸ்டூடெண்ட்டோட நேம் அல்லது ரோல் நம்பரை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஃபோல்டு பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு செலக்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. திஸ் மெத்தட் இஸ் கால்டு அன்ரெஸ்ட்ரிக்டட் ரேண்டம் சாம்பிளிங் பிகாஸ் த யூனிட்ஸ் ஆர் செலக்டட் ஃப்ரம் த பாப்புலேஷன் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் சரிங்களா. ஸோ திஸ் மெத்தட் இஸ் most usually in lottery draws. If the population or universe is infinite, அதாவது நம்மளுக்கு வந்து நம்மளோட பாப்புலேஷன் வந்து இன்ஃபைனைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த லாட்ரி மெத்தடை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. திஸ் மெத்தட் இஸ் இன்அப்ளிகபிள் பிகாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பேப்பரில் தான் நேம் எழுதி போட போகிறோம். பாப்புலேஷன் வந்து இன்ஃபைனைட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் எப்படி நேம் எழுத முடியும். சப்போஸ் 1 lakh 2 lakhs இந்த மாதிரி இன்ஃபைனைட் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ரொம்ப பெரிய நம்பர்ஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியாது, எழுதி போட முடியாது. இது 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாக்ஸில் எழுதி போட்டுருவோம். சப்போஸ் இன்ஃபைனைட் நம்மளால் எவ்வளோ இருக்குதுன்னே சொல்ல முடியாது அப்படிங்கிற இடத்துல உங்களால் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா. ஸோ அதுக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப்பு டேபிள் ரேண்டம் நம்பர். வென் த பாப்புலேஷன் சைஸ் இஸ் லார்ஜ், உங்களுக்கு அந்த பாப்புலேஷனோட சைஸ் வந்து லார்ஜாக இருக்குது, 1000, 2000, 5000, 10000 இந்த மாதிரி லார்ஜில் போச்சு அப்படின்னா இஃப் இட் இஸ் டிஃபிகல்ட் டு நம்பர் ஆல் த ஐட்டம்ஸ் ஆன் செப்பரேட் ஸ்லிப்ஸ். இப்போ இதில் வந்து நீங்கள் லாட்ரி மெத்தட் யூஸ் பண்ண முடியாதுங்களா. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன கான்செப்ட் தான், சேம் சைஸு சேம் பேப்பர் கொண்டு போயிட்டு உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒரு 10000 பாப்புலேஷனில் 10000 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேபிள் ரேண்டம் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இஸ் தட் ஆஃப் யூஸிங் டேபிள் ரேண்டம் நம்பர்ஸ். The most practical, easy and inexpensive method of selecting a random sample can be done through random number table. So, இது வந்து ஈஸியான மெத்தடு, அதே மாதிரி உங்களுக்கு இன்எக்ஸ்பென்சிவ் மெத்தடு தான் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து த ரேண்டம் நம்பர் டேபிள் ஹேஸ் பீன் ஸோ கன்ஸ்ட்ரக்டட் டு ஈச் ஆஃப் த டிஜிட்ஸ் 0 to 9லேருந்து தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேண்டம் நம்பர் டேபிளில் வந்து 4 டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, டிப்பட் ரேண்டம் நம்பர் சீரீஸ், ஃபிஷர்ஸ் அண்ட் ஏட்ஸ் ரேண்டம் நம்பர் சீரீஸ், கிண்டல் அண்ட் ஸ்மித் ரேண்டம் நம்பர் சீரீஸ், ரேண்ட் கார்பரேஷன் ரேண்டம் நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 டைப்ஸ் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் டிப்பர்ஸ் ரேண்டம் டேபிள், உங்களுக்கு வந்து இந்த டேபிள் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டேபிளோட வேல்யூ வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பிளை செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டேபிள் வேல்யூ இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் த ரெக்கர்டு நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் ஃப்ரம் த பாப்புலேஷன் ஆஃப் சைஸ் என் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து 99 ஒன்னுலேருந்து 99 ஜீரோலேருந்து கூட எடுத்துக்கோ, 0 to 99 உங்களுக்கு வந்து பாப்புலேஷன் அவ்வளோ பாப்புலேஷனில் இருந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எனி 2-digit நம்பர் கேன் பி செலக்டட் ஃப்ரம் 0 to 99. ஸோ இப்போ இதில் வந்து 2-digit நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னங்கிறது லெஸ் தேன் 999 ஆர் less than 9999 then any 3-digit number or 4-digit number can be selected from 0 to 999 or 0 to 9999 குள்ளார நீங்கள் என்ன பண்ணணும், நம்பரை செலக்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுங்கிறது பின்னாடி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரொசீஜர் ஆஃப் செலக்டிங் ரேண்டம் சாம்பிள்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ், ஐடென்டிஃபை த என் யூனிட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் வித் நம்பர்ஸ் ஃப்ரம். இப்போ நம்மளுக்கு வந்து பாப்புலேஷனில் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது, என் யூனிட்ஸ் அப்படின்னா அந்த என் யூனிட்ஸ் எவ்வளோங்கிறது 1லேருந்து n வரைக்கும் நீங்கள் நம்பர் எழுதிக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்டு செலக்டட் ரேண்டம் எனி பேஜ் ஃப்ரம் த ரேண்டம் நம்பர் டேபிள், நீங்கள் ரேண்டம் நம்பர்லேருந்து நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் த ரெக்கர்டு நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் ஃப்ரம் எனி ரோ ஆர் காலம் ஆர் டயகனல், ஒன்னா ரோ வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போகலாம் இல்லாத காலம் வைஸ் செலக்ட் பண்ணலாம் இல்லைன்னா டயக்னல் ஷேப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்பர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ பாருங்கள் அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க,
Tipper's random number may be used in the given below. Suppose we have to select 20 items out of 6000. So, question பாருங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்காங்க. 20 items out of 6000. The procedure is to number off all 6000 items from 1 to 6000. A page from Tipper's table may be selected. Now, the first 20 numbers ranging from 1 to 6000 are noted down. If the numbers are above 6000, choose the next number ranging from 1 to 6000. So, இப்போ உங்களுக்கு வந்து 1 to 6000 குள்ள உள்ள எல்லா நம்பர்ஸ் நீங்க எழுதிக்கணும். Tipper's random number இந்த டேபிள்ல இருந்து நீங்க சம்பர் நம்பரை செலக்ட் பண்ணும்போது above 6000 வந்துருச்சு அப்படினா அதை விட்டுட்டு நீங்க அடுத்த நம்பர் நெக்ஸ்ட் நம்பரை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ இதுல பாருங்க 10 நம்பர்ஸ் செலக்ட் பண்ணும்போது இப்போ இதில் வந்து ரோ வைஸ் செலக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்கள் எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட வைஸ் தான். ஸோ வி கன்சிடர் ரோ வைஸ். ரோ வைஸில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பரை செலக்ட் பண்ணும்போது 2952. இது வந்து உங்களுக்கு லெஸ் தேன் ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள். லெஸ் தேன் 6000 இருக்குங்களா? அதுக்கு அடுத்தது அடுத்த நம்பர் வந்து உங்களுக்கு வராது. ஏன்னா 6000 அபவ் 6000 போயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது அபவ் 6000, இதுவும் அபவ் 6000, இது பிலோ 6000 தான். ஏன்னா உங்களுக்கு 1லேருந்து 6000 வரைக்கும் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா சாம்பிள் வந்து நம்மளுக்கு 6000 சாம்பிள்ஸ் தான், பாப்புலேஷனில் வந்து 6000 தான் இருக்குது. 6000 மேலே நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு லெஸ் தேன் 6000ஆ, அடுத்த நம்பர் லெஸ் தேன் 6000 தான், இதுவும் ஓகே தான். ஆனால் பட் இது வந்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. இது லெஸ் தேன் 6000, இந்த நம்பர் உங்களுக்கு லெஸ் தேன் 6000 தான். இது 6000 மேலே போயிடுச்சு. இது லெஸ் தேன் 6000 தான், லெஸ் தேன் 6000, லெஸ் தேன் 6000, இந்த நம்பரும் லெஸ் தேன் 6000. அப்படியே நீங்கள் வரிசையாக தான் ஒவ்வொன்றா பார்த்து போகணும். விட்டு விட்டுலாம் போகக்கூடாது. ஓகேங்களா? இது நம்மளுக்கு வராது. லெஸ் தேன் 6000, இங்கே உங்களுக்கு இது எல்லாமே வந்துருச்சு. இது 6000 விட கிரேட்டராக போயிடுச்சு, இதுவும் வராது உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த நம்பர் வந்துடும், இந்த நம்பர் வந்துடும், இந்த நம்பர் வந்துடும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். இந்த ப்ளூ கலர் ஷேடில் இருக்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 நம்பர்ஸ் வந்துருச்சுங்களா? 20 ஐட்டம் செலக்ட் பண்ணணும். 20 நம்பர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாம்பிளாக கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதே மாதிரி இதே சேம் டிப்பர்ஸ் ரேண்டம் நம்பரில் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றில் இருந்து 6000 அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 4-digit நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. 4-digit வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 560 உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 3-digit நம்பர். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா நம்பருமே வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஃப் த பாப்புலேஷன் ஆஃப் சைஸ் 1000 இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு செலக்ட் 15 ஐட்டம்ஸ் ஃப்ரம் அவுட் ஆஃப் 1000. அப்படின்னா 1லேருந்தே நீங்கள் 1000 வரைக்கும் நம்பர் எழுதிக்கணும். இந்த 1லேருந்து 1000 வரைக்கும் எழுதினா எல்லாமே 3-digit நம்பராக தான் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ 1லேருந்து 1000 எழுதும் போது உங்களுக்கு 3-digit நம்பர், 2-digit நம்பர். நீங்கள் 3-digit நம்பரை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் 2-digit உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் 1 to 1000 அப்படின்னா 1லேருந்து 1000 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. வி மே நவ் செலக்ட் 15 நம்பர்ஸ் ஃப்ரம் த ரேண்டம் நம்பர் டேபிள். த ப்ரொசீஜர் வில் பி டிஃப்ரெண்ட். The procedure will be different as Tipper's number, random numbers are available only in the 4 digits. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த Tipper's ரேண்டம் நம்பர் டேபிளில் உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, 4-digit நம்பர் தான் அவைலபிளாக இருக்கும். அதனால் உங்களுக்கு 3-digit நம்பர் வேணும் அப்படின்னா எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள், ரோ வைஸில் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரோவை பார்த்துக்கலாம், காலம் பார்த்திங்கனாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ரோ வைஸில் செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3-digit மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 3-digit நம்பர் தான் வேணும், 1000 மேலே போகக்கூடாது. 4-digit எடுத்திங்கன்னா அபவ் 1000 போயிடும். அதனால் உங்களுக்கு லெஸ் தேன் 1000 வரணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு 3-digit மட்டும் எடுத்துக்கோங்க. ரெட் கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, 295. இது வந்து உங்களுக்கு 1000 விட குறைவாக தான் இருக்குது. 664, 399, 979, 796, 591, 317. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 562. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, ஸோ இப்போ இதில் உங்களோட கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1000 பாப்புலேஷனோட சைஸ் வந்து 1000, வி வாண்ட் டு செலக்ட் 15 ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் 1000 தான் கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
416, 952, 154, 139, 720, 535, 130. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு வந்து 15 மெம்பர்ஸ் வந்துடும் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 செலக்ட் ஆகிடுச்சுங்களா? சரி ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இஃப் த பாப்புலேஷன் சைஸ் இஸ் 100. இப்போ 100 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 1 to 100 வரைக்கும் தான் நம்பர் எழுதுவீங்களா? 1 to 100 அப்படின்னா 2-digit நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 1 to 100 2-digit நம்பர் தான் இருக்கும். அந்த 2-digit நம்பரை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, சேம் தான் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2-digit மட்டும், 29, 66, 39, 97, 79, 59, 31, இது எல்லாமே உங்களுக்கு லெஸ் தென் 100 தான் இருக்குது. அதனால் எல்லா நம்பரும் வரிசையை எடுத்தாச்சு. 56, 41, 95, இதுக்கு மேலே நீங்கள் தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ரோவில் இருந்து தான் ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் ரோவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் காலத்துலேருந்து கூட என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோவிலேருந்து செலக்ட் பண்ணதுனால நான் அப்படியே ஃபஸ்ட் ரோவிலேருந்து சொல்லிட்டேன். ரோவைஸ் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ரோவில் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது கிடையாது, செகண்ட் ரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் காலத்துலேருந்து என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூஸாக தான் போகணும், ஒன்று விட்டு ஒன்றெல்லாம் போகக்கூடாது. நீங்கள் கண்டினியூஸாக செலக்ட் பண்ணும்போது தட் இஸ் அது வந்து அந்த இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து நம்மளோட கண்டிஷனுக்கு சரி வரலை, கரெக்டாக அவங்க கொடுக்குற கண்டிஷனை வந்து சூட்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணிடலாம், ரிஜெக்ட் பண்ணிடலாம். மற்றபடிக்கு நம்மளோட கண்டிஷனுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த நம்பர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த நம்பருக்கு போகக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றா நீங்கள் ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து பண்ணலாம், இல்லைனா செகண்ட் காலத்துலேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை தேர்ட்லேருந்து கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதுவும், ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து தான் போகணுங்கிறது கிடையாது. செகண்ட் ரோ அல்லது செகண்ட் காலத்துலேருந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். சரிங்களா? ஸோ பர்சனல் பயாஸ் இஸ் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் பயாஸ், ஒரு தனிப்பட்ட நபரின் விருப்பு வெறுப்பு தவிர்க்கப்படுகிறது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, திஸ் மெத்தட் இஸ் எக்கனாமிக்கல் ஆஸ் இட் சேவ்ஸ் டைம், மணி அண்டு லேபர். இந்த மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலாக டைமை சேவ் பண்ணுது, மணியை சேவ் பண்ணுது, அண்டு லேபரும் உங்களுக்கு என்ன ஆகுது, குறைவாக தான் தேவைப்படுது. திஸ் மெத்தட் ரெக்வயர்ஸ் மினிமம் நாலேஜ் அபவுட் த பாப்புலேஷன் இன் அட்வான்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு மினிமம் நாலேஜ் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த மெத்தடை சூஸ் பண்ணி சாம்பிளாக செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிமெரிட்ஸ், இதனோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ரெக்வயர்ஸ் ஏ கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் பாப்புலேஷன் சச் பட் சச் அப் டு டேட் லிஸ்ட் ஆர் நாட் அவைலபிள் எனி இன் ஏ மெனி என்கொயரிஸ். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் பாப்புலேஷன் வந்து உங்களால் என்ன பண்ண முடியாது, அப்டேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இஃப் த சைஸ் ஆஃப் த சாம்பிள் இஸ் ஸ்மால் தென் இட் வில் நாட் பி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பாப்புலேஷன். அதனோட சைஸ் வந்து உங்களுக்கு ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னாகாது, அந்த பாப்புலேஷன் வந்து வில் நாட் பி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பாப்புலேஷன். நெக்ஸ்ட்டு, எக்ஸாம்பிள் 8.1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புக்லேயே பார்த்துருங்க. இதில் வந்து கிண்டல் பேக்மிட் ஸ்மித் அப்படிங்கிறவரோட ரேண்டம் நம்பர் டேபிள் கொடுத்துருக்காங்க. ட்ரா 5 சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அந்த 5 சாம்பிள்ஸ் பாருங்கள், எப்படி நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது 5 சாம்பிள்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கிறாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு கண்டிஷனில் எதுவும் கொடுக்க கிடையாது, கொஷினில் தட் இஸ் ட்ரா எனி 5 சாம்பிள்ஸ். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு காலமில் இருக்கிற 5 நம்பர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக தான் செலக்ட் பண்ணணும். இங்கே கண்டிஷன் எதுவும் கிடையாது. லெஸ் தேன் 6000 அப்படின்னா 6000. சப்போஸ் லெஸ் தேன் 20, 1 to 20 ஒரு 5 சாம்பிள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா 20 நம்பரை விட குறைவாக இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாம்பிளாக செலக்ட் பண்ணிட்டு போகலாம். இங்கே ட்ரா ஜஸ்ட் ட்ரா 5 சாம்பிள்ஸ். நீங்கள் 1 இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம், ஆர் ரோ வைஸில் இப்படி செலக்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், டயகனல் வைஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா இப்படி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூஸாக வரும் பாருங்க, போயிட்டு இப்படி வந்துடுச்சு. இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், 5 சாம்பிள்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, எக்ஸாம்பிள் 8.2, டிப்பர்ஸ் ரேண்டம் நம்பர் டேபிளை கொடுத்துட்டாங்க. ட்ரா எ சாம்பிள் ஆஃப் 15 houses ஃப்ரம் காவேரி ஸ்ட்ரீட் விச் 83 houses இன் டோட்டல். டோட்டலாக 83 houses இருக்குது அப்படின்னா நம்பர் நீங்கள் 1 to 83 வரைக்கும் நம்பரை சூஸ் பண்ணி வச்சுக்கணும், எடுத்து வச்சுக்கணும். இதுதான் டோட்டல் பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 15 houses செலக்ட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு 2-digit நம்பராக, 8 அப்போ கிரேட்டர் தேன் 83 வரக்கூடாது, லெஸ் தேன் 83 வர மாதிரி பாருங்கள்.
ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் காலத்திலிருந்து சூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அஸ்யூம் தட் த ரேண்டம் வி ஃபஸ்ட்டு சூஸ் த செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு காலத்தை விட்டுட்டு செகண்ட் காலத்திலேருந்து வராங்க. செகண்ட் காலத்திலேருந்து வரும் பொழுது பாருங்கள் டூ டிஜிட் நம்பர் தான், 83 அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஒன்னுலேருந்து 83 வரைக்கும் அப்படின்னா டூ டிஜிட் நம்பர் தான் வரும், 66-80 வந்துடும். பட் ஆனால் 95 ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் மட்டும் தான் பார்க்கணும், ஏன்னா நம்மளுக்கு டூ டிஜிட் நம்பர் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை மட்டும் பாருங்கள். 95-85 வராது, 74 வந்துடும் 83, 52 வந்துடும், 91 வராது, 39-15-34-11-14 இதெல்லாம் வந்து உங்களுக்கு லெஸ் தேன் 83 தான். 97 வராது, 13-27-61 அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 83 லெஸ் தேன் 83 அப்படிங்கும்போது இது உங்களுக்கு வராது, ஆனால் ரெட்டில் ப்ரிண்டிங் மிஸ்டேக் தான், விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 79 வந்துடும், 72 வந்துடும், 35 வந்துடும், 60 உள்ளார வந்துடும், 70 வந்துடும், ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் இந்த 90ங்கிறது உங்களுக்கு 83 விட அதிகமாக தான் போகுது, இது விட்டுருங்க. இது இல்லாமல் 15 வருதான்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 வருது பாருங்கள். ஸோ உங்களுக்கு 15 ரேண்டம் சாம்பிள்ஸ் தான் செலக்ட் பண்ணணும், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 ஓகேங்களா. ஸோ இப்போ அதுலேயும் என்ன கடைசியாக இருக்கிறது விட்டுருங்க, ஓகேங்களா. ஸோ இது வராது நம்மளுக்கு, ப்ரிண்டிங் மிஸ்டேக்கே பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸோ 15 ஹவுசஸ்ஸு. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, வி ஹாவ் டு செலக்ட் 15 ரேண்டம் சாம்பிள்ஸ் ஃப்ரம் த கிவன் டிப்பர்ஸ் நம்பர் சின்ஸ் த பாப்புலேஷன் சைஸ் இஸ் 83 டூ டிஜிட் நம்பர், ஹியர் த டோர் நம்பர்ஸ் ஆர் அசைன்டு ஃப்ரம் 1 to 83, அஸ்யூம் தட் த ரேண்டம் வி சூஸ் செகண்ட் காலம், ஸோ த ஃபஸ்ட் சாம்பிள் இஸ் 66 அண்ட் அதர் 14 ஆர் பாருங்கள் 74, 52, நெக்ஸ்ட்டு 39, 15, 34, 11, 14, 13, 27, 61 இது பாருங்கள் இல்லை. ஸோ உங்களுக்கு கலர் மட்டும் மாற்றி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 79, 72, 35 and 60 இதுவும் இல்லை, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இங்கே கொடுக்கும்போது ப்ரிண்டிங்கில் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துட்டாங்க, டேபிளில் போடும்போது ரெட் கலர் வந்து ஜாஸ்தியாக அடிச்சிட்டாங்க. ஸோ 15 சாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுங்களா, ஓகே. அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 8.3, யூஸ் த ஃபாலோயிங் ரேண்டம் நம்பர் டேபிள், டிப்பர்ஸ் ரேண்டம் நம்பர் டேபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரா எ சாம்பிள் ஆஃப் 10 children வித் தேர் ஹைட்ஸ் ஃப்ரம் த பாப்புலேஷன் ஆஃப் 8,585 children ஆஸ் கிளாஸிஃபைடு ஹியர் அண்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்வெஸ்சனை கொடுத்துட்டாங்க. ஸோ க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹைட்டு கொடுத்துட்டாங்க, அதாவது 105 ஹைட் உள்ளது 2 children இருக்காங்க, 107 4 children, இந்த மாதிரி உங்களுக்கு ஹைட்டு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 students தான் நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். 10 students செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹைட்டு எழுதிக்கோங்க, நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் காலமில் எழுதிக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ்ங்கிறது நத்திங் பட் 2 அப்படியே எழுதிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஆட் பண்ணி 6, இதை 3 ஆட் பண்ணி 20, அதே மாதிரி இதை 4 காலத்தையும் ஆட் பண்ணி 61. இது குமுலேட்டிவ் நம்ம ஆல்ரெடி கிளியராக படிச்சிருக்கோம் 11th. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 115 வரைக்கும் ஹைட் உள்ளவங்க, 115 வரைக்கும் ஹைட் உள்ளவங்க அப்படின்னா குமுலேட்டிவாக 105 115 வரைக்கும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே 330, இதே மாதிரி நீங்கள் எல்லாமே எழுதிட்டு வந்துடணும். ஸோ நம்மளுக்கு டோட்டல் வந்து 8,585 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 samples நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, டிப்பர்ஸ் ரேண்டம் நம்பர் டேபிள்லேருந்து ஃபஸ்ட்டு சாம்பிளை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து 3,000 உங்களுக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, 8,585 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க 1 அப்படி இருக்கும்போது நீங்கள் 4-digit நம்பராகவே செலக்ட் பண்ணலாமா பாருங்கள், 4-digit தானே முடியுது. 4-digit நம்பரே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 8,585 லெஸ்ஸாக செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிடும் உங்களுக்கு 2,000 ரேஞ்சில் தான் இருக்குது, 4,000 ரேஞ்சு, இது வந்து 2,000, இது 560 தான், இதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6,000 இருக்குங்களா, இது வராது உங்களுக்கு, 8,000 உங்களுக்கு என்ன, 8,585 லெஸ்ஸாக இருக்குது, இது வந்து உங்களுக்கு வராது.
இது வந்துடும் இதுவும் வந்துடும். இது வந்து உங்களுக்கு 9000 போயிடுச்சு வராது. இந்த டேர்மு இந்த நம்பர் இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ 10 நம்பர்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் 10 நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 2952. இதை நீங்கள் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் பாருங்கள், 2952 இன்பிட்வீனில் வருதுங்களா? 2952க்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்பர் பார்க்கக்கூடாது, பின்னாடி நம்பர் தான் பார்க்கணும். ஓகேங்களா? பின்னாடி நம்பர் இந்த நம்பருக்கு நேராக இருக்கிறது ஹைட்டு சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து 1223 ஹைட்டில் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எழுதணும். பாருங்கள், நீங்கள் இங்கே செலக்ட் பண்ண நம்பர்ஸ் 2000, த சைல்டு வித் அசைன்டு நம்பர் இது 4167. இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க, வரிசையை எழுதிட்டு இதில் வந்து சைல்டு அசைன் நம்பர் கரஸ்பாண்டிங் ஹைட்டு. இப்போ இந்த நம்பர் வந்து உங்களுக்கு எதுக்குள்ளார இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அவங்களோட ஹைட் எடுத்து எழுதணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 4167ங்கிறது எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல இருக்குங்களா? 4167 இன் பிட் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது. இன் பிட்வீனில் இருக்கும் பொழுது இந்த 4918 தான் உங்களுக்கு இந்த நம்பர் இன்க்ளூட் ஆகிடும். அப்படிங்கும்போது ஹைட்டு 125. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சு என்ன பண்ணிக்கணும், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்த்து எழுதிடணும். ஓகேங்களா? அவங்களோட ஹைட்டு. ஸோ உங்களுக்கு வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டை தான் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிண்டல் பேகின்டன் ஸ்மித் அப்படிங்கிறவங்களோட ரேண்டம் நம்பர் டேபிள் கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராய ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 10 4 ஃபிகர் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1550 8000 வரைக்கும். ஸோ 4 டிஜிட் நம்பரை நீங்கள் 10 நம்பர்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஜிட் நம்பர் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு 4 டிஜிட் நம்பர் வேணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு காலம் ஒன்றா சேர்த்துக்கணும். ஓகேங்களா? நீங்கள் காலத்தில் எடுத்தாலும் சரி, நீங்கள் ரோலை சூஸ் பண்ணிங்கனாலும் சரி. ஸோ வி ஹியர் வி ஹாவ் டு செலக்ட் 10 ரேண்டம் நம்பர்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 1550 to 8000, பட் த கிவன் ரேண்டம் டேபிள் ஹேஸ் ஒன்லி 2 டிஜிட் நம்பர்ஸ். ஸோ டு சால்வ் திஸ் 2 டிஜிட் நம்பர்ஸ் கேன் பி கம்பைன்டு டுகெதர் டு மேக் 4 டிஜிட் நம்பர்ஸ். உங்களுக்கு வந்து 4 டிஜிட் நம்பராக கம்பைன்ட் ஆகிடும். ஓகேங்களா? லெட்டர் செலக்ட் 5th and 6th காலம் அண்ட் கம்பைன் தம் டு ஃபார்ம் ஏ ரேண்டம் நம்பர். தென் த செலக்ட் த ரேண்டம் நம்பர் வித் கிவன் ரேஞ்ச். திஸ் கிவ்ஸ் 5 ரேண்டம் நம்பர்ஸ். சிமிலர்லி 5th and 9th இஸ் செலக்டட் அண்ட் கம்பைன்ட் டு ஃபார்ம் ஏ ரேண்டம் நம்பர்ஸ். தென் த செலெக்ஷன் ஆஃப் த ரேண்டம் நம்பர்ஸ் வித் கிவன் ரேஞ்ச். இப்போ நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிகிட்டே வந்துடலாங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5th காலத்தையும் 6th காலத்தையும் கம்பைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டிஜிட் நம்பர் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 8th 9th கம்பைன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 4 டிஜிட் நம்பர் கிடைக்குங்களா? ஸோ அப்படி கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ரேஞ்சுக்குள்ளார வரணும், 1550 to 8000 ரேஞ்சில் வரணும். இப்போ இது வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, 5000 இருக்குது, செலக்ட் ஆகிடுச்சு 43. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4000 செலக்ட் ஆயிடுதான். இது 5000 ரேஞ்சில் இருக்குது, 5000 ரேஞ்சில் இருக்குது. 1899 1550க்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 7000 இதுவும் 7000 ரேஞ்சில் இருக்குது. 4700 இருக்குது, அதுக்கடுத்து இது 5000. ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா நம்பருமே நம்மளுக்கு 1550 to 8000 இருக்குது நம்மளோட நம்பர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ரெண்டு இந்த காலம் தான் சூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு 2 காலம்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கம்பைன் பண்ணிக்கலாம். மறுபடி 3 4 என்ன பண்ணிக்கலாம், கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி நம்பர்ஸ் காலம் வேணாலும் நீங்கள் கம்பைன் பண்ணிவிட்டு 10 4 டிஜிட் நம்பர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஸ்டாட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் வந்து ஸ்டாட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன் ஸ்டாட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் ஃபஸ்ட்டு டிவைட் த பாப்புலேஷன் இன் டு சப் பாப்புலேஷன்ஸ் விச் ஆர் கால்டு ஸ்ட்ரேட்டா. தென் த சாம்பிள்ஸ் ஆர் செலக்டட் ஃப்ரம் ஈச் ஆஃப் த ஸ்ட்ரேட்டா த்ரூ ரேண்டம் டெக்னிக்ஸ். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் த சாம்பிள்ஸ் ஃப்ரம் ஆல் ஸ்ட்ரேட்டா கிவன் த ஸ்டாட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிள்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங்கில் ஸ்ட்ரேட்டாவாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதனோட சப் பாப்புலேஷன்ஸ். இப்போ உங்களுக்கு பாப்புலேஷனில் வந்து
உள்ள கேட்டகரியை பார்த்துட்டு ஏதாவது என்ன கேட்டகரிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சுக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்டாவில் இருந்தும் நீங்கள் சாம்பிள்ஸை செலக்ட் பண்ணுவீங்க. அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். வென் த பாப்புலேஷன் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் ஆர் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஆர் குரூப்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த வேரியபிள் ஆர் கேரக்டரிக்ஸ் அண்டர் ஸ்டடி. ஸோ நம்மளோட பாப்புலேஷனுக்கு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவோம், ஹெட்ரோஜீனியஸ் ஆர் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கும், அது இருக்கிறதுக்கு தகுந்த அந்த பாப்புலேஷன் என்ன கேரக்டர்ஸில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஸ்ட்ரேட்டாவாக நீங்கள் பிரித்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் த பாப்புலேஷன் இஸ் டிவைடட் இன் டு ஹோமோஜினியஸ் நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் ஆர் ஸ்டேட்டா பிஃபோர் த சாம்பிள் இஸ் ட்ரான். ஓகேங்களா? ஸோ த சாம்பிள் இஸ் ட்ரான் ஃப்ரம் ஈச் ஸ்ட்ரேட்டியம் அட் ரேண்டம். ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு ஃபார் செலக்டிங் ஏ ரேண்டம் சாம்பிள். ஸோ நம்ம ஸ்டெப்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த பாப்புலேஷன் இஸ் டிவைடட் இன் டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஸோ சச் ஈச் ஸ்டேட்டியம் வில் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் ஆர் லெஸ் ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதாவது ஒவ்வொரு இதுலேயுமே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டாகவும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் மோர் ஆர் லெஸ் ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? த ஸ்டேட்டா ஆர் ஸோ டிசைன்ட் தட் தே டூ நாட் ஓவர்லேப் ஈச் அதர். இப்போ நீங்கள் கேட்டகரி வைஸ் பிரிக்கும்போது ஒவ்வொன்று ஒன்றுக்கு ஒன்று வந்து ஓவர்லாப் ஆகக்கூடாது, சேராத மாதிரி இருக்கணும், வேறு வேறு எலமெண்ட்ஸாக இருக்கணும். ஒன்றில் இருக்கிறது இன்னொன்று இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிரித்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் த பாப்புலேஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் எ சாம்பிள் ஆஃப் ஸ்பெசிஃபைடு சைஸ் இஸ் ட்ரான் அட் ரேண்டம் ஈச் ஸ்டேடியம் யூஸிங் லாண்ட்ரி மெத்தட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்பெசிஃபைடு ஸ்டேட்டாவில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாட்ரி மெத்தடோ அல்லது டேபிள் ரேண்டம் நம்பரை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், சாம்பிளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள் 8.5 கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா செலக்ட் 68 ரேண்டம் சாம்பிள்ஸ் ஃப்ரம் த பாப்புலேஷன் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் குரூப் ஆஃப் சைஸ் 500 த்ரூ ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் கன்சிடரிங் த ஃபாலோயிங் கேட்டகரிஸ் ஆஸ் ஸ்ட்ரேட்டா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. லோயர் இன்கம் கிளாஸ் 39%, மிடில் இன்கம் கிளாஸ் 38%, அப்பர் இன்கம் கிளாஸ் வந்து 23% கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 500 இருக்காங்க அப்படின்ட்டாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரே அந்த ஸ்ட்ரேட்டா நம்ம பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கேட்டகரி 1, 2, 3 இதில் வந்து இந்த ஹெட்ரோஜீனியஸ் இந்த ஹோமோஜீனியஸ் குரூப் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது என்ன குரூப் அப்படின்னா லோயர் இன்கம்மு, மிடில் இன்கம்மு, அப்பர் இன்கம், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டகரியை பிரித்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? அது அவங்கள டேட்டா கொடுத்துட்டாங்க 39%, 38, 23, டோட்டலாக 100% இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 39% அப்படின்னா இதில் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா 39/100%னா 39/100ங்களா இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் 500 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 195 கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 38/100 × 500 = 190. நெக்ஸ்ட் 23/100 × 50 அப்படின்னா 115. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இது இந்த கேட்டகரி 1ல இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கேட்டகரி 2ல 190, கேட்டகரி 3ல 150, இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 கிடச்சிருக்கு டோட்டல் பீப்புள்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரேண்டம் சாம்பிள். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா 195 நம்ம எவ்வளோ சாம்பிள்ஸ் செலக்ட். இப்போ உங்களோட கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500 பீப்புள்ஸில் 68 ரேண்டம் சாம்பிளை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 68 மெம்பர்ஸை நீங்கள் எப்படிங்க செலக்ட் பண்ணுவீங்க? இப்போ இதில் 195 68 எடுத்துடலாங்களா, இல்லைனா இதில் மட்டும் ஒரு 68 எடுக்கலாங்களா, இல்லை இதில் மட்டும் ஒரு 68 எடுக்கலாமா? ஸோ நம்மளோட கொஷின் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரேண்டமாக சாம்பிளிங் செலக்ட் பண்ணணும், பட் ஆனால் கேட்டகரி 1, 2, 3 எல்லாத்துலேயும் எடுக்கணும். எதில் எவ்வளோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், 195 × 68/100 எனக்கு 68 பீப்புள்ஸ் தேவை சாம்பிளுக்கு 500 இதில் 195 நீங்கள் ஆவரேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 26.5 = 26 எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து இதுவும் அதே மாதிரி தான், 190 மெம்பர்ஸ்லேருந்து 68 மெம்பர்ஸ் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா 190 × 68/500 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 26 கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 115 × 68/100 அப்படின்னா 15.6 நீங்கள் 16 எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இங்கே
26.5 26.5 26 26 எடுத்துக்கோ. இங்கே ஒரு பாயிண்ட் ஃபைவ், இங்கே ஒரு பாயிண்ட் ஃபைவ் என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒரு மெம்பர் இங்கே விட்டு போன மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக 16 இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு என்ன ஆகிடும், 68 கிடச்சிரும். ஓகேங்களா? நீங்கள் அந்த 68 பீப்புள்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, கேட்டகரி 1ல் 26ம், கேட்டகரி 2ல் 26ம், அதுக்கு அடுத்து கேட்டகரி 3ல் 16 பீப்புள்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதனோட மெரிட்ஸ் பாருங்கள். ஏ ரேண்டம் ஸ்டாட்டிஸ்ஃபைடு சாம்பிளிங் இஸ் சுப்பீரியர் டு ஏ சிம்பிள் ரேண்டம் சாம்பிள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மெத்தட் வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு சுப்பீரியராக தான் இருக்கும், பிகாஸ் இட் என்சோயர்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல் குரூப்ஸ் அண்ட் தஸ் இட் இஸ் மோர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பாப்புலேஷன் விச் இஸ் பீயிங் சாம்பிள்டு. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரியில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்குவீங்க, செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? த ஸ்டாட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிள் கேன் பி கெப்ட் ஸ்மால் இன் சைஸ் வித்தவுட் லாஸிங் இட்ஸ் அக்யூரசி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதனோட அந்த டேட்டாஸோட ஆன்சர் வருது பார்த்தீங்களா, அதனோட வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து அக்யூரஸியாக இருக்கும், உங்களோட சைஸ் வந்து ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா. இட் இஸ் ஈஸி டு அட்மினிஸ்ட்ரேட்டர் இஃப் த பாப்புலேஷன் அண்டர் ஸ்டடி இஸ் சப்டிவைடு. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து பாப்புலேஷனை வந்து சப்டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இட் இஸ் ஈஸி டு அட்மினிஸ்டர் இஃப் த பாப்புலேஷன் அண்டர் ஸ்டடி இஸ் சப்டிவைடு. டிவைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இட் ரெடியூசஸ் த டைம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இஃப் த டிவைடிங் த ஸ்டேட்டா இன்டு ஜியாகிரபிக்கல் டிவிஷன்ஸ் சின்ஸ் த கவர்மெண்ட் இன் இட் செல்ஃப் ஹேஸ் டிவைடட் த ஜியாகிரபிக்கல் ஏரியாஸ். ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஜியாகிரபிக்கல் டிவிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் பிரித்து வச்சுருவாங்க. ஏரியா வந்து இதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்குங்கிறது ஸ்டேட்டாவாக உங்களுக்கு பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி பிரித்து வச்சுருக்கும் போது நீங்கள் அதிலெல்லாம் கால்குலேஷன், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, டைம் ரெடியூஸ் ஆகும், எக்ஸ்பென்சஸும் உங்களுக்கு என்ன ஆகும், கம்மியாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதனோட டிமெரிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டு டிவைட் த பாப்புலேஷன் இன்டு ஹோமோஜீனியஸ் டேட்டா இஃப் நாட் டிவைடட் இட் ரெக்குயர்ஸ் மோர் மணி டைம் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் விச் இஸ் டிஃபிகல்ட் ஒன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த பாப்புலேஷன் வந்து இஃப் த டு டிவைட் த பாப்புலேஷன் இன்டு ஹோமோஜீனியஸ் டேட்டா இஃப் நாட் டிவைடட் இதை டிவைட் பண்ணாத இருந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மணி அதிகமாக எக்ஸ்பென்சஸ் ஆகும், டைம் எக்ஸஸாக செலவாகும், அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் விச் இஸ் டிஃபிகல்ட் ஒன், இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்டாவாக பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பிரிக்க, அதாவது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரேட்டாவாக டிவைட் பண்ணாத இருந்தால், இஃப் த ப்ராப்பர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இஸ் நாட் டன் த சாம்பிள் ஹாவ் எ எஃபெக்ட் ஆஃப் பயாஸ். சப்போஸ் இதை வந்து இந்த ஸ்ட்ரேட்டாக வந்து நீங்கள் சரியாக பிரிக்காத இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உங்களுக்கு வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா ஆன்சரு, அதனோட பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக வராது, சரிங்களா? உங்களுக்கு வேரியேஷன் காமிக்கும். There is always a possibility of faculty classification of strata and hence increases variability. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக பிரிக்காமல் அதில் தவறு உங்களுக்கு வந்து ஏதாவது ராங்காக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அதனோட வேரியேஷன் வந்து உங்களுக்கு இன்க்ரீசஸ் ஆகும். ஓகேங்களா? There is always a possibility of faulty classification of strata. ஸோ அந்த அந்த ஸ்டேட்டாவை நீங்கள் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணும் பொழுது தப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க, ஃபால்ட்டி. ஓகேங்களா? ஸோ ஹென்ஸ் தி இன்க்ரீசஸ் த வேரியபிலிட்டி. வேரியபிள் வந்து உங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சரில் வந்து வேரியபிலிட்டி வந்து இன்க்ரீசஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அப்படின்னா, இங்கே சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் ரேண்டம்லி செலக்டட் த ஃபஸ்ட் 10 சாம்பிள்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் கே யூனிட்ஸ் தென் எவ்ரி கே நம்பர் ஸ்டார்டிங் வித் த ஃபஸ்ட் செலக்டட் சாம்பிள் ஈஸ் இன்க்ளூடட் இன் த சாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 100 வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் நான் 10 சாம்பிள்ஸ் எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாம்பிள் 10. இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு இன்னொரு சாம்பிளுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் நான் 10 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எடுப்பீங்க? 10, 20, 30, 40, 50, 60 அதே மாதிரி எவ்வளோ வரைக்கும், 100 வரைக்கும் எடுத்தீங்கன்னா 10 சாம்பிள்ஸ் கிடச்சிருங்களா? இப்போ நீங்கள் 10 ஸ்டார்ட் பண்ணணும்,
அதே மாதிரி ஒவ்வொரு சாம்பிளுக்கும் இன்பிட்வீன் டிஃப்ரென்ஸ் வந்து 10. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் இதுவாக இருக்குங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டமேட்டிக் ஒரு சிஸ்டமேட்டிக்காக போகும் உங்களுக்கு 10, 20, 30 அப்படி இல்லைன்னா 5 எடுத்தீங்கன்னா 5, 15, 25 இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஏதாவது ஒரு சிஸ்டம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அப்படி போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டில் இந்த சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங்கில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் இஸ் காமன்லி யூஸ்டு டெக்னிக் இஃப் த கம்ப்ளீட்டட் அண்டு அப் டு டேட் லிஸ்ட் ஆஃப் சாம்பிளிங் யூனிட்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டு அப் டு டேட்டு லிஸ்ட் ஆஃப் சாம்பிளிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இஃப் வி அரேஞ்ச் த ஐட்டம்ஸ் இன் நியூமரிக்கல் ஆல்ஃபபெட்டிக்கல் ஜியாகிரபிக்கல் ஆர் இன் எனி ஆர்டர். கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நியூமரிக்கல் ஆர் ஆல்ஃபபெட்டிக்கலாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்த ப்ரொசீஜர் ஆஃப் செலக்டிங் த சாம்பிள் ஸ்டார்ட்ஸ் வித் செலக்டிங் த ஃபஸ்ட் சாம்பிள் அட் ரேண்டம். ஃபஸ்ட் சாம்பிளை நீங்கள் செலக்டாக ரேண்டமாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கண்டிஷன் கே ஈக்குவல் டு என் பை கேபிட்டல் என்னங்கிறது டோட்டல் பாப்புலேஷனோட சைஸ் டிவைடட் பை என்னங்கிறது சாம்பிளோட சைஸ். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேங்கிறது சாம்பிளோட இன்டர்வல், சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் சாம்பிளோட சைஸ், அதாவது சைஸ் ஆஃப் த பாப்புலேஷனுங்கிறது என் இந்த இடத்துல அது பிரிண்டிங் மிஸ்டேக்கு, ஸ்மால் என்னங்கிறது சாம்பிளோட சைஸ். இப்போ நீங்கள் இன்டர்வல் எவ்வளோக்கு வேணும் அப்படின்னா கேங்கிறது உங்களுக்கு சாம்பிளோட இன்டர்வல், கேங்கிறது டோட்டல் பாப்புலேஷன் என்னால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சாம்பிள் சைஸ் எவ்வளோ வேணும்னு டிவைட் பண்ணுறீங்களோ, சாம்பிள் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மாதிரி டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய அந்த ஆன்சர் இன்டிஜராக இருக்கும். 1, 2, 3 இந்த மாதிரி பாயிண்டில் ஒரு இன்டிஜராக இருக்கும், அந்த நம்பரை தான் நம்ம சாம்பிளோட இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு இஃப் யூ வாண்ட், ஃபஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் ஏ சாம்பிள் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த கிளாஸ் ஆஃப் 100 அப்படின்னா கேங்கிறது சாம்பிளோட இந்த இன்டர்வல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100/10. இப்போ இது டோட்டல் பாப்புலேஷன், இது சாம்பிளோட சைஸு. ஸோ 10 இன்டர்வல் 10 10னா நீங்கள் என்ன பண்ணணும், பிரிச்சுட்டு போகணும். ஸோ டோட்டல் 10 அப்படிங்கும்போது சாம்பிளிங் இன்டர்வல் 10. ஸோ எவ்ரி 10 சாம்பிள்ஸ் 1 சாம்பிள் ஹேஸ் பீன் செலக்டட். ஒவ்வொரு 10 சாம்பிளுக்கு அடுத்து ஒரு சாம்பிளை நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 10 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 10க்கு அடுத்தது அடுத்த 10th சாம்பிள் 20, அடுத்த 10 30, அதுக்கு அடுத்த 10 40 இந்த மாதிரி என்ன பண்ணணும், 100 வரைக்கும் நீங்கள் 10 சாம்பிள்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு சாம்பிள் இஸ் செலக்டட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு 10 சாம்பிளிங் இன்டர்வல் சாம்பிள்ஸ் த்ரூ ரேண்டம் செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு சாம்பிளை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரீதி ரிமைனிங் எல்லாம் என்ன ஆகும், அந்த ஃபஸ்ட்டு சாம்பிளை ஃபாலோ பண்ணியே உங்களுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள், இப்போ இது அதே சாம்பிளுக்கு நீங்கள் 10 சாம்பிள்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ செலக்டட் ஃபஸ்ட்டு ரேண்டம் சாம்பிள் இஸ் 5, ஃபஸ்ட்டு நான் 5னு செலக்ட் பண்ணிட்டேன்னா அடுத்தது இன்பிட்வீன் டிஃப்ரென்ஸ் எனக்கு எவ்வளோ வரும், 10 வரும்னா 15, 25, 35 அதே மாதிரி போச்சுன்னா 95 வரைக்கும் போகலாங்களா, 10 சாம்பிள்ஸ் வந்துடும் பாருங்கள். ஸோ உங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சப்போஸ் நான் ஃபஸ்ட்டு சாம்பிள் 7 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 7, 17, 27, 10, 10 இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும், 37 இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள், சப்போஸ் வி ஹேவ் டு செலக்ட் 20 ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் 6000. The procedure is to number all the 6,000 items from 1 to 6,000. The sampling interval is calculated K equal to. So, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 20 ஐட்டம் செலக்ட் பண்ணணுமா, 20 ஐட்டம் செலக்ட் பண்ணணும். அப்படின்னா கேங்கிறது இன்டர்வல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க, டோட்டல் பாப்புலேஷன் 6,000 பை இன் சாம்பிள் எவ்வளோ 20 எடுக்கிறீங்க, உங்களுக்கு 300 கிடைக்கிது. ஓகேங்களா? சாம்பிளோட டிஃப்ரென்ஸ். இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இஃப் த செலக்டட் ஃபஸ்ட்டு ரேண்டம் சாம்பிள் இஸ் நான் 50 ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 50, ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் 300 வரணும் அப்படின்னா ப்ளஸ் 300, இது ஒன்றும் இல்லை, இது கூட 300 ஆட் பண்ணுங்கள், 350, இது கூட 300 ஆட் பண்ணிங்கன்னா 650, இது கூட ஒரு 300 ஆட் பண்ணிங்கன்னா 950, இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 6000 முன்னாடி வரைக்கும் எவ்வளோ நம்பர்ஸ் வருதோ அவ்வளோ போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 20 கிடச்சிரும். ஓகேங்களா? அதை இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் உங்கள் புக்லேயே. ஸோ இந்த மாதிரி போ எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 300 ப்ளஸ் 300 ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் அடுத்தடுத்த நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதனோட மெரிட்ஸ் பாருங்கள், திஸ் இஸ் சிம்பிள் அண்ட் கன்வீனியன்ட் மெத்தட், ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாம்பிளாக செலக்ட் பண்ணிக்கலாம்.
This method distributes the sample more evenly over the entire listed population. So in the இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் த சாம்பிள் மோர் ஈவன்லி ஓவர் த என்டையர் லிஸ்டட் பாப்புலேஷன். ஸோ உங்களுக்கு என்டையர் லிஸ்டில் இருந்து என்ன ஆகும், ஈவனாக உங்களால் சாம்பிள்ஸ் செலக்ட் பண்ணிக்க முடியுது. டைம் அண்ட் ஒர்க்கு ரெடியூசஸ் மச். ஸோ உங்களுக்கு டைமும் ஒர்க்கும் உங்களுக்கு என்ன ஆகுது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, டிமெரிட்ஸ் பாருங்கள். சிஸ்டமேட்டிக் சாம்பிள்ஸ் ஆர் நாட் ரேண்டம் சாம்பிள்ஸ். இது ரேண்டம் சாம்பிள்ஸ் நம்மளுக்கு கிடையாது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இஃப் என் இஸ் நாட் எ மல்டிபிள் ஆஃப் என். இப்போ அந்த கேபிட்டல் என்னுங்கிறது நீங்கள் கேங்கிறது என் பை என்னு சொல்கிறீங்களா, இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணும் பொழுது உங்களுக்கு இண்டிஜராக கிடைக்காத சம்திங் பாயிண்டில் 1.2, 1.3 இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா நீங்கள் சாம்பிளை செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சாம்பிளிங் அண்ட் நான் சாம்பிளிங் எரர்ஸ். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா, எ சாம்பிள் இஸ் எ பார்ட் ஆஃப் த ஹோல் பாப்புலேஷன். ஒரு சாம்பிள்ங்கிறது அந்த ஹோல் பாப்புலேஷனில் இருந்து ஒரு பார்ட்டு தான். எ சாம்பிள் ட்ரான் ஃப்ரம் த பாப்புலேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த சான்ஸ் அண்ட் ஹேஸ் சச் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் மே நாட் பி ப்ரெசன்ட் இன் த சாம்பிள் ட்ரான் ஃப்ரம் த சேம் பாப்புலேஷன். த எரர்ஸ் இன்வால்வ் இன் த கலெக்ஷன் ப்ராசஸிங் அனாலிசிஸ் of the data may be broadly classified into two categories. இப்போ இந்த சாம்பிளிங் அண்ட் நான் சாம்பிளிங் எரர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாம்பிளை நம்ம செலக்ட் பண்ணும்போது, நம்ம சாம்பிளை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சாம்பிள் வந்து ஒரு பாப்புலேஷன் டோட்டலாக வந்து நம்ம ஒரு 1000 பாப்புலேஷன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1000 பாப்புலேஷனில் இருக்கிற அவங்களோட எல்லாத்தோட கேரக்டர்ஸும் நம்மளோட சாம்பிள்லேருந்து கண்டுபிடிக்க முடியாது. லைட்டான ஒரு வேரியேஷன்ஸ் கிடைக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேரியேஷன்ஸ் வரும், ஒரு எரர் கிடைக்கும். அந்த எரர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாம்பிளிங் எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதில் டூ டைப்ஸ் இருக்கும், ஒன்று சாம்பிளிங் எரர், ஒன்று நான் சாம்பிளிங் எரர்ஸ். சாம்பிள்லேருந்து வர்றது சாம்பிளிங் எரர்ஸு, சாம்பிள் இல்லாத வேறு பக்கம் இருந்து வர்றது உங்களுக்கு நான் சாம்பிளிங் எரர்ஸு. சாம்பிளிங் எரர்ஸ் பாருங்கள், எரர்ஸ் விச் அரைஸ் இன் த நார்மல் கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆர் எனுமரேஷன் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் சான்ஸ் ஆர் கால்டு சாம்பிளிங் எரர்ஸ். சாம்பிளிங் எரர்ஸ் ஆர் இன்ஹெரண்ட் இன் த மெத்தட் ஆஃப் சாம்பிளிங். ஸோ நம்ம சாம்பிளிங் எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்கும், அந்த வேரியேஷன்ஸுக்காக வரக்கூடிய அந்த எரர் சாம்பிளிங் எரர்ஸ் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பாருங்கள், இப்போ இதில் வந்து எரர்ஸ் எப்படியெல்லாம் அரைஸ் ஆகுதுன்ட்டு, ஃபால்ட்டி செலெக்ஷன் ஆஃப் சாம்பிள் இன்ஸ்டெட் ஆஃப் கரெக்ட் சாம்பிள். கரெக்ட் சாம்பிளுக்கு பதிலாக ஒரு ஃபால்ட்டி சாம்பிளை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு எரர் காமிக்கும். த இன்வெஸ்டிகேட்டர் சப்ஸ்டிடியூட் ஏ கன்வீனியன்ட் சாம்பிள் இஃப் த ஒரிஜினல் சாம்பிள் இஸ் நாட் அவைலபிள். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் சாம்பிளுக்கு பதிலாக வேறு ஏதாவது அதுக்கு கன்வீனியண்ட்டாக இன்னொரு சாம்பிளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும், எரர் காமிக்கும். இன் ஏரியா சர்வேஸ், இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு நிலத்தை வந்து சர்வே பண்ணும் பொழுது, இப்போ நீங்கள் சாம்பிள் எடுக்கும்போது அதனோட பார்டர், வைல் டீலிங் வித் பார்டர் லைன்ஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்வெஸ்டிகேட்டர் வெதர் டு இன்க்ளூட் தம் இன் த சாம்பிள் ஆர் நாட். இப்போ அந்த பார்டர் லைன்ஸை வந்து ஒன்றா சாம்பிள் கூட ஒரு சிலர் இன்க்ளூட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. இப்படி பண்ணுறதுனாலே உங்களுக்கு வேரியேஷன் வரும், பண்ணாதனாலே உங்களுக்கு என்ன ஆகும், வேரியேஷன் வரும். ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் ஃபால்ட்டி டெமோக்ரேஷன் ஆஃப் சாம்பிளிங் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் சாம்பிளிங் எரர்ஸ். நான் சாம்பிளிங் எரர்ஸில் பாருங்கள், த எரர்ஸ் அரைஸ் டியூ டு ஹியூமன் ஃபேக்டர்ஸ் விச் ஆல்வேஸ் வேரி ஃப்ரம் ஒன் இன்வெஸ்டிகேட்டர் டு அனதர் இன் செலக்டிங் எஸ்டிமேட்டிங் ஆர் யூஸிங் மெசரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டேப் ஸ்கேல் ஆர் கால்டு நான் சாம்பிளிங் எரர்ஸ். இப்போ நான் சாம்பிளிங் எரர்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹியூமன் பீயிங்ஸால் நடக்கக்கூடியது, ஹியூமன் பீயிங்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டாஸ் இருக்குது பார்த்திங்களா. இப்போ வந்து நம்ம ஒரு நிலத்தை சர்வே பண்ணும்போது உங்களுக்கு என்ன, ஒரு லேண்டை சர்வே பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேப் வச்சு அழுக்கும் பொழுது இன்வெஸ்டிகேட் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கு என்ன ஆகும், வேரி ஆகும். அவங்க ஒரு சிலர் வந்து ஒரு இன்ச்சு விட்டுருவாங்க, ஒரு சிலர் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு இன்ச்சு கொஞ்சம் டேப்பை பிடிக்கும்போது கொஞ்சம் லூஸாக விடுவாங்க, கொஞ்சம் ஒருத்தர் இழுத்து பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக எரர்ஸ் காமிக்கும் லைட்டாக. ஸோ அதை தான் வந்து நம்ம நான் சாம்பிளிங் எரர்ஸ். இது சாம்பிளில் வராது, அவங்க எந்த இன்வெஸ்டிகேட்டர் வராங்களோ அவங்களால நடக்கக்கூடிய அந்த எரர்ஸை வந்து நான் சாம்பிளிங் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டியூ டு நெக்லிஜென்ஸ் அண்ட் கேர்லெஸ்னஸ் ஆஃப் த பார்ட் ஆஃப் எய்தர் இன்வெஸ்டிகேட்டர் ஆர் ரெஸ்பான்ஸ், அவங்களால நடக்கக்கூடியது. அடுத்து டியூ டு த லேக் ஆஃப் ட்ரெயின்டு அண்ட் குவாலிஃபைடு இன்வெஸ்டிகேட்டர்ஸ். இப்போ நம்ம இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து ட்ரெயின்டு அண்ட் குவாலிஃபைடை வந்து போடாத கொஞ்சம் அதாவது இந்த அந்த இது தெரியாதவங்களுக்கு வந்து
போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வே பண்ணும்போது தப்பாக சர்வே பண்ணிடுவாங்க, அதனால் உங்களுக்கு என்ன ஆகும், தப்பு நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, டியூ டு ஃபார்மிங் ஆஃப் இயர் ராங் கொஷனேயர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தவறான கொஷின் வினாப்பட்டியல் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தப்பு கிடைக்கும். டு அப்ளை ராங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர். ஸ்டாட்டிஸ்டிக் அதாவது டேட்டாஸ் எழுதும்போது ராங்காக எழுதிட்டாலும் உங்களுக்கு என்ன ஆகும், எரர் கண்டிப்பாக கிடைக்கும். டியூ டு இன்கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் சாம்பிள் சர்வே. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணாத சாம்பிளை நம்ம சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும், ராங்காக தான் உங்களுக்கு வேரியேஷன் கிடைக்கும், சாம்பிள் எரர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் விச் இஸ் ஃபார்ம்டு வித் various values of a statistic computed from different samples of a sample size drawn from the same population. So இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாப்புலேஷனில் இருந்து சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் எ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் விச் இஸ் ஃபார்ம்டு வித் வேரியஸ் வேல்யூஸ் ஆஃப் எ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்யூட்டர்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ். இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ் இருந்து பார்த்தீங்களா, அதில் இருந்து நம்ம வேரியஸ் வேல்யூஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக எடுத்துக்கிட்டு ட்ரா பண்ணுறோம் பார்த்தீங்களா, சாம்பிளோட சைஸ் ட்ரான் ஃப்ரம் த சேம் பாப்புலேஷன். அப்படி எடுக்கும்போது அது வந்து நம்ம சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சாம்பிள்ஸ்னால் பாப்புலேஷனில் இருந்து நீங்கள் சாம்பிள் எடுக்கும்பொழுது ஒரே மாதிரியாக எடுத்துகிட்டு அதனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டுபிடிப்பீங்க. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் வந்து சாம்பிளோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன, பாப்புலேஷனோட சைஸ் கேபிட்டல் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் சாம்பிள்ஸ் உங்களால் எவ்வளோ எடுக்க முடியும்னா NCN. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்க காம்பினேஷன் தான், என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஸ்மால் என் ஃபேக்டோரியல் இன்டு என் மைனஸ் என் ஃபேக்டோரியல். இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ நம்ம சாம்பிள்ஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, சாம்பிள் நம்பர் 1, 2. சாம்பிள் நம்பர் 1 வந்தோட ஸ்டாட்டிஸ்டிக் வந்து T1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். சாம்பிள் நம்பர் 2, T2, T3 அப் டு TK. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளவு. இப்போ ஒவ்வொரு சாம்பிளுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் மீன் இருக்கும், X1 bar. சாம்பிளோட மீன் வந்து நான் X bar சொல்லிட்டேன், சாம்பிளோட வேரியன்ஸ் வந்து S2 சொல்லியாச்சு. இப்போ ஒவ்வொரு சாம்பிளுக்கு இண்டிவிஜுவலாக சொல்லும் போது X1 bar, இது S1 square, தி X2 bar, S2 square. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கே டைம்ஸ் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் எரர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லு தியரி பார்ட்டு தான், தியரி பார்ட்டு ஃபுல்லுமே உங்களுக்கு புக் பேக்கில் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த Exercise 8.1 என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா, சம்முக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் எரரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக் மீனால் வரக்கூடிய எரர் சாம்பிள் மீன், அதனோட ஸ்டாண்டர்ட் எரர் σ/√n, சாம்பிள் ப்ரொப்போர்ஷன் √PQ/N. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் √σ²/2n, சாம்பிள் வேரியன் σ²√2/n. நெக்ஸ்ட்டு சாம்பிள் குவார்டைல்ஸ் 1.36263σ/√n. நெக்ஸ்ட்டு சாம்பிள் மீடியனோட எரர் பார்த்தீங்க அப்படின்னா 1.25331σ/√n. நெக்ஸ்ட்டு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு பாருங்கள், 1-ρ²√n. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.6 பாருங்கள். ஏ சர்வர் சேனல் மானிட்டர்டு ஃபார் என் ஹவர் வாஸ் ஃபவுண்டு டு ஹாவ் என் எஸ்டிமேட்டட் மீன் ஆஃப் 20 டிரான்சாக்ஷன்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பர் மினிட். த வேரியன்ஸ் இஸ் நோன் டு பி 4. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேரியன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, σ²=4. அப்படின்னா σ=2 அடுத்தது பாருங்கள், உங்களோட கொஸ்டின்லேருந்து நீங்கள் எடுத்து எழுதக்கூடிய இந்த வேல்யூஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எ சர்வர் சேனல் மானிட்டர்டு ஃபார் ஆன் ஹவர் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா N=, உங்களுக்கு எவ்வளவு, 1 hour. டு ஹாவ் ஆன் எஸ்டிமேட்டட் மீன் ஆஃப், இப்போ வந்து நம்ம அந்த சர்வர் சேனல்லேருந்து 1 hour மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட்ச் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சர்வர் சேனல் அப்படின்னா அந்த சர்வர் சேனல் தான் உங்களுக்கு பாப்புலேஷன், அதில் அந்த 1 hour, இப்போ சர்வர் சேனல் 24 ஒன் டே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 hours, அதில் அந்த 1 hour எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து சாம்பிள்.
இப்போ என்னங்கிறது 1 hour, ஓகேங்களா, 60 minutes. இப்போ அதனோட மீன், எஸ்டிமேட்டட் மீன் வந்து 20 transactions சொல்கிறாங்க. அப்போனா x̄=20. ஸோ இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாப்புலேஷனுக்கு வந்து மீன் வந்து நியூ, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சிக்மா, சாம்பிளுக்கு வந்து மீன் வந்து x̄, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஸ்மால் எஸ். ஸ்மால் எஸ்ன்னு போனால் நார்மலாக எஸ் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பாப்புலேஷன் மீனும் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பேராமீட்டர்ஸ் வந்து மியூ சிக்மான்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். சாம்பிளோட மீன்னா x̄, சாம்பிளோட எஸ்டினா எஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் வந்து 1 hour இருக்குங்களா, அந்த 1 hour மீன் வந்து 20 minutes கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 20 minutes இருக்கிறதுனால நான் இந்த 1 hour 60 minutes மாற்றிக்கிட்டேன், எல்லாமே மினிட்ஸில் இருக்கணும், ஓகேங்களா. இப்போ ஸ்டாண்டர்ட் எரர், இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே ஸ்டாண்டர்ட் எரருக்கு நம்ம நிறையா ஃபார்முலா பார்த்துருக்கோம், எந்த ஃபார்முலாவை போடுறது அப்படிங்கிற கன்ஃபியூஸ் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் மெயினாக கொடுத்துருக்காங்க, எ சர்வர் சேனல் மானிட்டர்டு ஃபார் என் ஹவர் வாஸ் ஃபவுண்ட் டு ஹேவ் என் எஸ்டிமேட்டட் மீன் ஆஃப் மீன் வந்து 20 transactions பர் மினிட்டுக்கு, ஓகேங்களா. ஸோ 20 transactions நடக்குது, மீன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மீனுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் எரரை கண்டுபிடிங்க. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் எரர் ஈக்குவல் டு σ/√n மீனுக்கு, சாம்பிள் மீனுக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு 2 ÷√60 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிக்மாவோட வேல்யூ டு √n 60, விச் இஸ் ஈக்குவல் டு 2 ÷√60 வேல்யூ போடுங்க, நீங்கள் கால்குலேட்டர்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க, சிம்பிளை பண்ணுங்கள், ஆன்சர் 0.2582 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த தியரி பாட்டு எல்லாமே புக்லேயே பார்த்துக்கோங்க, chapter 8 ஹெட்டிங் போட்டுக்கோங்க, சாம்பிளிங் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷனாக என்ன, சாம்பிளோட சைஸ் வந்து ஸ்மால் என்ன. ஸோ இப்போ இதில் நீங்கள் வந்து காம்பினேஷன் எடுத்தீங்க அப்படின்னா NCN, n·n·n வந்து n-n·n·n சொல்லிட்டு நம்ம காம்பினேஷன் போடலாங்களா. இதில் பாப்புலேஷன் பேராமீட்டர்ஸ்னு நான் சொன்ன கான்செப்டே தான், பாப்புலேஷன் பேராமீட்டர்ஸில் மீன்னா மியூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா சிக்மா, அதுக்கு அடுத்தது சாம்பிள்ஸில் பார்த்திங்கன்னா மீன்னா x̄, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னா உங்களுக்கு மீனில் ப்ரொபோர்ஷனுக்கு இதுக்கெல்லாம் கூடிய நம்ம இந்த எரர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த எரர்ஸை யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போட போகிறோம். நம்ம முன்னாடி ஒரு சம் பார்த்தாச்சு, எக்ஸாம்பிள் சம், இப்போ எக்ஸைஸ் சமக்கு வாங்க. எக்ஸைஸ் சம்மில் பாருங்கள், எக்ஸைஸ் 8.1 17th சம், எ ஹோல்சேலர் இன் ஆப்பிள்ஸ் கிளைம் தட் ஒன்லி 4% ஆஃப் த ஆப்பிள்ஸ் சப்ளைடு பை ஹிம் ஆர் டிஃபெக்டிவ். ஒரு ஹோல்சேலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆப்பிளை வந்து இது பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க, அதில் வந்து 4% ஆஃப் த ஆப்பிள்ஸ் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. ஏ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 600 apples எடுத்துக்கிறாங்க, கண்டெயின்டு 36 defective apples. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 36 defective apples இருக்குதுன்ட்டாங்க. கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் எரர் கன்சர்னிங் குட் ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ குட் ஆப்பிளுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் எரர் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொபோர்ஷனில் தான் எடுத்துக்குவீங்க. சாம்பிளோட சைஸ் வந்து 600ங்களா, நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஆப்பிள்ஸ் வந்து 36ங்களா, சாம்பிளோட ப்ரொபோர்ஷன், சாம்பிளோட ப்ரொபோர்ஷன் ஸ்மால் பி, பாப்புலேஷனோட ப்ரொபோர்ஷன் கேபிட்டல் பின்னு நீங்கள் எடுத்துக்கணும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், சாம்பிளோட ப்ரொபோர்ஷன் ஸ்மால் பிங்கிறது 36/600 0.06. அதுக்கு அடுத்தது பாருங்கள், சாம்பிளோட ப்ரொபோர்ஷன், சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த சாம்பிளோட ப்ரொபோர்ஷன் இந்த 4% கொடுக்கல, சாரி பாப்புலேஷனோட ப்ரொபோர்ஷன் இந்த 4% உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பிள் ப்ரொபோர்ஷனை எடுத்துக்கணும். நம்ம கொடுத்ததுனால ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4% அந்த ஹோல்சேலர் அவங்களோட டோட்டல் ஆப்பிளில் 4% வந்து உங்களுக்கு டிஃபெக்டிவாக இருக்குதுங்கிறத கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாம்பிளோட ப்ரொபோர்ஷனே எடுத்துக்கிட்டு பி கண்டுபிடிக்கணும். அடுத்தது நீங்கள் க்யூ கண்டுபிடிக்கும் போது q=1-p போட்டுக்குவீங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கிறதுனால நீங்கள் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனே எடுத்துக்கோங்க. பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் கேபிட்டல் பி ஈக்குவல் டு 4%, 4/100 0.04, க்யூங்கிறது 1-p 0.96. இப்போ ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார் சாம்பிள் ப்ரொபோர்ஷனுக்கு ஃபார்முலா என்னங்க, √pq/n, கேபிட்டல் பி கேபிட்டல் க்யூ பை என் ஃபார்முலா. சப்போஸ் கேபிட்டல் பி கேபிட்டல் க்யூ தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்மால் பியை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ டிவைடட் பை என்னுக்கு 600. ஸோ நீங்கள் கால்குலேட்டர்லேயே போட்டு சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 0.008. நெக்ஸ்ட்டு 18th சம் எ சாம்பிள் ஆஃப் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் மீன் வெயிட் இஸ் 119 lbs பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் யர் ஸ்கூல் இன் தமிழ்நாடு ஸ்டேட் வாஸ் டேக்கன் தேர் ஆவரேஜ் வெயிட் வாஸ் ஃபவுண்ட் டு பி 120 lbs வித் எ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 30 lbs. கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் சைஸ் 1000 ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் மீன் இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு. ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடையாது உங்களுக்கு, இது சாம்பிள் மீன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல அடிச்சு விட்டு எழுதிக்கோங்க சாம்பிளோட மீன் ஓகேங்களா, மாற்றிக்கோங்க சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க சாம்பிள் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் மீன் வெயிட் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ அதனால் இது சாம்பிளோட மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 119 lbs. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் தேர் ஆவரேஜ் வெயிட் வாஸ் ஃபவுண்ட் டு பி, இந்த டோட்டல் தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருந்து எடுத்திருக்காங்க, அதில் 120 lbs வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 30 lbs அப்படின்னா அது பாப்புலேஷன் மீன் வந்து 120, பாப்புலேஷன் எஸ்டி வந்து 30 lbs அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் அப்படின்னா சிக்மா பை ரூட் என், சிக்மா பை ரூட் என் ஈக்குவல் டு சிக்மாவோட வேல்யூ போடுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னோட வேல்யூ 1000 சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 0.9487 கிடைக்கும். நெக்ஸ்ட் 19th சம் எ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 60 அப்சர்வேஷன்ஸ் வாஸ் ட்ரான் ஃப்ரம் எ லார்ஜ் பாப்புலேஷன், ஒரு லார்ஜ் பாப்புலேஷன்லேருந்து 60 அப்சர்வேஷன்ஸ் எடுக்கிறீங்க, சாம்பிளோட சைஸ் 60 அண்ட் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வாஸ் ஃபவுண்ட் டு பி அண்ட் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா சாம்பிளோட எஸ்டி எஸ் ஈக்குவல் டு 2.5 வேர்டிங்ஸ் கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். எஸ்து கொடுத்துருக்காங்களா சிக்மா கொடுத்துருக்காங்களா, ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்மாவும் எஸ்ஸும் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கரெக்டாக எடுத்துக்கணும், மாற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ராங்காக போயிடும். லார்ஜ் பாப்புலேஷன் அண்ட் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ் ஈக்குவல் டு 2.5 கால்குலேட் சூட்டபுள் ஸ்டாண்டர்ட் இயரர் தட் திஸ் சாம்பிள் இஸ் டேக்கன் ஃப்ரம் த பாப்புலேஷன் வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சூட்டபுள் ஸ்டாண்டர்ட் இயரர் அண்ட் திஸ் சாம்பிள் இஸ் டேக்கன் ஃப்ரம் த பாப்புலேஷன் வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 இப்போ வந்து நீங்கள் சூட்டபுள் ஸ்டாண்டர்ட் எரர் வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது ஸ்டாண்டர்ட் எரர் வித் எஸ்டியை நீங்கள் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க அவங்களே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கொஷினில் வந்து என்ன கொஷினில் வந்து வித் மீன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் எரர் வித் மீனை கண்டுபிடிக்கணும். கொஷினில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா சாம்பிள் எஸ்டி தான் நீங்கள் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா எரருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிள் எஸ்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பை 2n விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர்னா 9/2 × n வந்து உங்களுக்கு எவ்வளவு n வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 60 அப்படின்னா 120 வரும் சிம்பிளை பண்ணிங்கன்னா 0.2739. நெக்ஸ்ட்டு இன் எ சாம்பிள் ஆஃப் 400 பாப்புலேஷன் ஃபார்ம் எ வில்லேஜ் 230 ஆர் ஃபவுண்ட் டு பி ஈட்டர்ஸ் ஆஃப் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ். ஒரு வில்லேஜில் சாம்பிள் வந்து 400 பாப்புலேஷன்லேருந்து 400 நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. இந்த 400 பாப்புலேஷன் சாம்பிளில் இருந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 230 ஆர் ஃபவுண்ட் டு பி இட்ஸ் இங்கே மீனோ வேரியன்ஸோ உங்களுக்கு கொடுக்கல, 230 ஆர் ஃபவுண்ட் டு பி வெஜிடேரியன் ஈட்டர்ஸ் ரெஸ்ட் ஆர் நான் வெஜிடேரியன்ஸ் ஓகேங்களா. கம்ப்யூட் த ஸ்டாண்டர்ட் எரர் அஸ்யூமிங் தட் போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் ஆர் ஈக்குவல் ஈக்குவலி பாப்புலர் இன் தட் வில்லேஜ் ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாம்பிள் வந்து 400 சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க, அந்த 400 சாம்பிள்ஸில் 230 மெம்பர்ஸ் வந்து வெஜிடேரியன் வெஜிடபிள் அதாவது வெஜிடேரியன் ஈட் பண்ணுறாங்க ஓகேங்களா, ரெஸ்ட் ஆர் நான் வெஜிடேரியன்ஸ். பட் ஆனால் உங்களுக்கு டோட்டல் பாப்புலேஷன் அந்த ஹோல் வில்லேஜ் அந்த வில்லேஜை முழுசும் தான் என்ன சொல்கிறோம் டோட்டல் பாப்புலேஷனாக சொல்கிறோம். அந்த பாப்புலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து நான்வெஜ் ஃபுட்டும் வெஜ் ஃபுட்டு ரெண்டுமே பாப்புலர் ஈக்குவலி பாப்புலர் அப்படின்னா ரெண்டுக்குமே ரேண்டமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல் சான்ஸ் கொடுத்துக்கலாம்.
பாருங்கள் சாம்பிளோட சைஸு 400ங்களா. இப்போ சாம்பிளோட ப்ரொபோர்ஷன் தான் 230ங்கிறது சாம்பிளோட ப்ரொபோர்ஷன் தான். ஸோ இப்போ சாம்பிள் ப்ரொபோர்ஷன் பி ஈக்குவல் டு ஸ்மால் பி ஈக்குவல் டு 230/400. மொத்தமாக 400 பேர்த்தில் 230 பேர் வெஜிடேரியன் ஈட்டர்ஸ், 0.58. ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டர் ஸ்டாண்டர்ட் எரர், என்ன ஸ்டாண்டர்ட் எரர் கேட்குறாங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் எரர் கேட்கும்போது உங்களுக்கு பாப்புலேஷனோட ப்ரொபோர்ஷன் உங்களுக்கு தேவை, கேபிட்டல் பி கேபிட்டல் க்யூ தேவை. இப்போ பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே ஈக்குவல் இன் மேனர் அப்படின்ட்டா பிக்கு 1/2 தான், க்யூக்கு 1/2 தான். ஓகேங்களா. இந்த ஹெட்டு டெய்ல் மாதிரி ஹெட்டுக்கு ப்ராபிலிட்டி 1/2 டெய்லுக்கு 1/2 எடுக்கிற அந்த மாதிரி நீங்கள் பிக்கு 1/2 க்யூக்கு 1/2. இப்போ கேபிட்டல் பி கேபிட்டல் க்யூவே தெரிகிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி க்யூ பை என். இப்போ இந்த 400 பேர்த்தில் இவ்வளோ பேர் வந்து வெஜிடேரியன் ஈட்டர்ஸ், 500 ஆப்பிள்ஸில் வந்து ஒரு 50 ஆப்பிள்ஸ் வந்து குட் ஆப்பிள், 50 ஆப்பிள்ஸ் பேட் ஆப்பிள், இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 0.025. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 16th sum பாருங்கள். 16th sum யூஸிங் த ஃபாலோயிங் டிப்பர்ஸ் ரேண்டம் நம்பர் டேபிள். ஸோ இப்போ உங்களுக்கு டிப்பர்ஸ் ரேண்டம் நம்பர் டேபிளை கொடுத்துட்டாங்க. 10 3-digit numbers விச் ஆர் ஈவன் நம்பர்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 10 3-digit numbers செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதில் வந்து ஈவன் டிஜிட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள், தேர் ஆர் மெனி வேஸ் டு செலக்ட் ஏ சாம்பிள் ஆஃப் 10 3-digit even numbers ஃப்ரம் த டேபிள். ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் நம்பர் அண்ட் மூவிங் அலாங் த காலம், நான் காலத்து வைஸ் சூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் ரோலை சூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே. செலக்ட் த ஃபஸ்ட் 3-digit number நெக்ஸ்ட் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3-digit number செலக்ட் பண்ணுங்கள். இஃப் இட் இஸ் ஆடுனா மூவ் டு த நெக்ஸ்ட் நம்பர். ஓகேங்களா. அப்படி செலக்ட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள் என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, காலம் வைஸ் நான் போக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் நம்பர் 295, ஆடு நம்பர் 416, இது வராது 56. இப்போ வந்து நான் உங்களுக்கு 3-digit number கேட்குறாங்களா, இப்போ 056னா 56 தானே, இது வராது 275 வராது, 664, 952 3-digit number, 10 3-digit number அது எந்த நம்பராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 748, 524, 914. ஓகேங்களா. இது வராது, இது வந்துடும், இது ஓகே. இது 311 வராது, இது ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வராது, இது வராது, இது ஈவன் நம்பர். ஓகேங்களா. ஸோ இப்போ 10 நம்பர் சூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது பாருங்கள், நான் உங்களுக்கு ஃப்ரம் த டேபிள் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் நம்பர் மூவ் அலாங் த ரோவில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 664, 796 இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் வராதா, இது வந்துடும், இது வராது, இது வராது, 796 இது வராது, இதுவும் வராது உங்களுக்கு, 562 வந்துடும், 416 வரும், 952 வந்துடும், 154 இது வராது உங்களுக்கு, 720 வந்துடும், 535 வராது, 130 ஈவன் நம்பர் தான், இது வராது, இது உங்களுக்கு வராது, வரும். ஓகேங்களா. ஒன், இப்போ எத்தனை நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 340 வரைக்கும் பாருங்கள், நான் 340 வரைக்கும் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா 340 வரைக்கும் எழுதி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.7 பாருங்கள். ஃபைண்ட் த சாம்பிளிங் சைஸ் ஃபார் த கிவன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 10 அண்ட் த ஸ்டாண்டர்ட் எரர் வித் ரெஸ்பெக்ட் டு சாம்பிள் மீன் 3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. என்னோட சாம்பிளோட சைஸ் வேணும் உங்களுக்கு, கிவன் சிக்மா ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீனுக்கு ஃபார்முலா சிக்மா பை ரூட் என் ஈக்குவல் டு 3. சிம்பிளை பண்ணுங்கள். இப்போ சிக்மாங்கிறது 10ங்களா, பை ரூட் என் ஈக்குவல் டு 3. இப்போ என் இங்கே போயிடுச்சு, 3 இங்கே வந்துருச்சுன்னா ரூட் என் ஈக்குவல் டு 10/3. ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா என் ஈக்குவல் டு 10/3 த ஹோல் ஸ்கொயர்னா 100/9 11.11 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 11. ஸோ என்ங்கிறது சாம்பிளோட சைஸ், ஸோ என் ஈக்குவல் டு 11. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.8, ஏ டை இஸ் த்ரோ 9000 times அண்ட் ஏ த்ரோ ஆஃப் 3 or 4 இஸ் அப்சர்வ்டு 3240 times ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் ஃபார் த அண்ட் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டை த்ரோ இவ்வளோ டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ப்ரொப்போர்ஷன் தான் உங்களுக்கு. ஒரு டையை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 9000 times த்ரோ பண்ணுறீங்க, சாம்பிளோட சைஸ் வந்து 9000. ஓகேங்களா. இதில் நம்பர் ஆஃப் சக்ஸஸ்
இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டைல வந்து 3 4 கிடைக்கிறது தான் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 4 கிடைக்கிறது எத்தனை டைம்ஸ்? 3,240 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், சாம்பிளோட சைஸ் 9,000, நம்பர் ஆஃப் சக்ஸஸ் 3,240. அப்படின்னா உங்களுக்கு சாம்பிளோட ப்ரொப்போர்ஷன் ஸ்மால் பி ஈக்குவல் டு 3,240 டிவைடட் பை 900, 0.36. இப்போ உங்களுக்கு பாப்புலேஷனோட ப்ரொப்போர்ஷன், இந்த பாப்புலேஷனுங்கிறது சக்ஸஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பாப்புலேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது என்னதுங்க, பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன் கேபிட்டல் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 3 or 4 இன் விச் த டை இஸ் த்ரோன். டையை த்ரோ பண்ணும்போது 3 or 4 விழுகிறது தான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ். அதை தான் வந்து நம்ம பாப்புலேஷன் எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ அதில் பாப்புலேஷன் எடுக்கும் பொழுது பாருங்கள், இப்போ 3 விழுகிறதுக்கு மொத்தமாக ஒரு டையில் 6 சான்சஸ் இருக்குங்களா, 6ல் 3 விழுகிறதுக்கு 1/6ங்களா ப்ளஸ் ஆர், 4 விழுகிறதுக்கு ஒரு 1/6, அப்புறம் 2/6னா 1/3, பி ஈக்குவல் 0.333. கியூங்கிறது 1 - pங்களா, ஸோ கியூங்கிறது 1 - p தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதனோட ரிமைனிங் தான் வரும், 1 - 0.333னா 0.6667. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஸோ இப்போ இந்த கொஷினில் வந்து ப்ரொப்போர்ஷன் அவங்களே கொஷினை கேட்டுட்டாங்க. ஒரு டையை த்ரோ பண்ணும்போது 9,000 டைம்ஸ் த்ரோ பண்ணும்போது அதில் வந்து 3,240 டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, ஹெட், அதாவது 3 or 4 விழுகிறத அப்சர்வ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அந்த இதுதான் வந்து உங்களுக்கு சாம்பிள், நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சாம்பிளில் இவ்வளோ டைம்ஸ் வந்து சக்ஸஸ் விழுகுது. இந்த 3 4 தான் நான் என்ன எடுத்துக்கிறேன், சக்ஸஸ். அந்த சக்ஸஸ் தான் பாப்புலேஷன். இது வந்து உங்களுக்கு ப்ரொப்போர்ஷன், சாம்பிளோட ப்ரொப்போர்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்துகிட்டு நீங்கள் ஃபார்முலா போடுங்க, ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார் சாம்பிள் ப்ரொப்போர்ஷன், ஸ்டாண்டர்ட் எரர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ/N விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூ, ரெண்டுக்கும் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், டிவைடட் பை 9,000. சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா, கால்குலேட்டரில் 4.9689 ×10⁻⁻³ அப்படின்னு சொல்லிட்டு வரும். -0 - 3 அப்படின்னாவே நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 digit தள்ளி புள்ளி வைக்கணும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், 0.004, ஒரு 2 0 முன்னாடி சேர்த்துனீங்கன்னா இந்த 0.4 கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, 3 digit தள்ளி வைக்கும்போது இன்னும் 2 0 முன்னாடி சேர்த்துக்கணுங்களா. ஸோ 0.00496 நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆன்சர் எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.9, த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஏ சாம்பிள் ஆஃப் சைஸ் 50 இஸ் 6.3. Determine the standard error whose population standard deviation is 6. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஏ சாம்பிள் ஆஃப் சைஸ் 50, சாம்பிளோட சைஸ் 50 கொடுத்துருக்காங்க. சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சைஸ் இஸ், அதனோட சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேர்டிங்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஏ சாம்பிள் ஆஃப் சைஸ் 50, அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 6.3, எஸ் ஈக்குவல் டு 6.3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிட்டர்மின் ஸ்டாண்டர்ட் எரர் ஹூஸ் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் 6 அப்படின்னு சொல்லி, பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 6. இப்போ ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எஸ்டி நீங்கள் கண்டுபிடிக்கணும். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எஸ்டி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எஸ்டி கண்டுபிடிக்கணும், மீன் கொடுத்துருந்தாங்கன்னா மீன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எஸ்டி கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பை 2n ஃபார்முலா, சிம்பிளி சப்ஸ்டியூஷன் கொடுங்க, வேல்யூ எடுத்து ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணும், 0.6. நெக்ஸ்ட் பாருங்கள், 8.10, எக்ஸாம்பிள் ஆஃப் 10 students இஸ் சூசன் ஃப்ரம் ஏ லார்ஜ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், the average height of these students is 162 cm and standard deviation 8 cm. Obtain the standard error of the average height of large group of students of 160 cm. ஒரு சாம்பிள் 100 students எடுத்துக்கிறாங்க, இஸ் சூசன் ஃப்ரம் ஏ லார்ஜ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, ஆவரேஜ் ஹைட் ஆஃப் தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஹைட், ஆவரேஜ்னால் என்னது உங்களுக்கு, மீன், எக்ஸ் பார். பாருங்கள், சாம்பிளோட சைஸ் 100, ஆவரேஜ் ஹைட் ஆஃப் த சாம்பிள், சாம்பிள் மீன் எக்ஸ் பாருங்கிறது 162, அடுத்து அதனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எஸ் ஈக்குவல் டு 8 cm. அப்டைன் ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார் த ஆவரேஜ் ஹைட் ஆஃப், ஆவரேஜ்னா உங்களுக்கு என்னது, மீன் ஹைட் ஆஃப் த லார்ஜ் குரூப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 160 cm, அதனோட பாப்புலேஷனோட ஆவரேஜ் மியூ ஈக்குவல் டு 160 cm கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ சாம்பிள் தனியாக சாம்பிளோட மீன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுத்துக்கிட்டீங்க, பாப்புலேஷனோட மீன் எடுத்து, இப்போ உங்களுக்கு கொஷினில் என்ன வருது, அப்டைன் டு ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார் த ஆவரேஜ், ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார் மீன், எஸ்சி ஆஃப் மீன் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ஸ்
ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீனுக்கு சிக்மா பை ரூட் என் ஃபார்முலா. பட் நம்மளுக்கு சிக்மாங்கிறது தெரியல. ஸோ சிக்மா இஸ் நாட் நோன் அப்படின்னா கன்சிடர் சிக்மா ஈக்குவல் டு எஸ். சிக்மா நம்மளுக்கு எந்த இடத்துல தெரியலையோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எஸ்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்கள் புக்கில் வந்து சிக்மா கேப் ஈக்குவல் டு எஸ்ன்னு எடுத்துருப்பாங்க, நீங்கள் டேரெக்டாக சிக்மானே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் ஈக்குவல் டு சிக்மா பை ரூட் என் விச் இஸ் ஈக்குவல் டு எஸ் பை ரூட் என். சிக்மா தெரியாதனால யூ ஹாவ் டு சூஸ் எஸ் பை ரூட் என். சிசி ஈக்குவல் டு எஸ்ஸோட வேல்யூ 8 பை ரூட் என்னோட வேல்யூ 100. 8 பை 10 ஈக்குவல் டு 0.8. ஸோ தேர்ஃபோர் த ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் த லார்ஜ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 160 சென்டிமீட்டர் இஸ் 0.8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எக்ஸசைஸ் 8.1 உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.